அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 901 900 நிகழ்ச்சி சிறப்பா போச்சு. பட்டிமன்றம் எல்லாம் பேசினாங்க. பட்டிமன்றத்தோட கண்டினியூஸ் இன்னைக்கு வேற பேசிட்டீங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இது நடக்குமோ தெரியாது. பாட்டு பேர பாடணும்னு சொல்லிட்டீங்க. சரி, இன்னைக்கு வந்து நம்ம லதா மேடம் ரொம்ப நாளா தொப்பி போடணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு திருப்பி போட்டு வந்திருக்காங்க. 6 தொப்பிகள், 6 திங்கிங் ஹேட்ஸ், எட்வர்ட் டி போனோ இவரோட புக்கு தான். ஆக்சுவலா அவர் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் பிசிஷியன். இவர் மால்டால பிறந்திருக்காரு. 1933 பிறந்து இப்பதான் 2021 தான் இறந்துருக்காரு. இவரோட புக்கு தான் இது. இவர் வந்து லேட்ரல் திங்கிங் பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. லேட்ரல் திங்கிங்கும் கிரியேட்டிவ் திங்கிங் பத்திலாம் இவர் நிறைய சொல்றாரு. அதனுடைய இதுதான் இந்த வெளிப்பாடு. குணலத்தி ஒரு மனுஷனோட திங்கிங்ல வந்து ஒவ்வொரு ஒரு 6 ரகமா பிரிச்சு அதுக்கு ஒரு ஒரு கலர் கொடுத்து கேப் வச்சுட்டா நல்லா இருக்கும், ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காரு. பார்ப்போம் என்ன சொல்றாங்க லதா மேடம். நீங்க பேசலாம். தேங்க்யூ சார். 9th century நம்பருடைய நம்மளுடைய எபிசோடு எண்டு பண்றதுல நான் இருந்தேன். இப்ப 10th century ஸ்டார்ட் பண்ற அந்த நம்பர்லயும் நான் தான் ஸ்டார்ட் பண்றேங்கிற பெருமை எனக்கு ஸ்டீஃபன்ஸ் ராஜ் சார் கொடுத்துருக்கார். ஸோ அது ரொம்ப சந்தோஷம். இதுதான் இப்ப சார் ஒன்னு போட்டிருக்காரு, அது வந்து மேபி ரீசன்ட் எடிஷனா இருக்கும். இது கொஞ்சம் ஓல்டு எடிஷன். இதை தான் நான் படித்தேன். அதர்வைஸ் ஒன் அட் த சேம். எட்வர்ட் டி போனோ அப்படிங்கிறது ஆத்தர் பேரு. இந்த புக்கும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சோல்ட் அவுட் அந்த லிஸ்ட்ல இருக்கிற புக்கு வேர்ல்டு வைட் சொல்றேன். அது இப்போ வந்து திங்கிங் அப்படிங்கிறது நமக்கு பிகினிங்ல இருந்தே எல்லாருக்குமே இருக்கும். வித் ஆர் வித் அவுட் அவர் நாலேஜ் நம்ம திங்க் பண்ணுவோம். அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். அது திங்க் பண்றோங்கிறதே சில சமயம் தெரியாது. இப்போ ஏதோ ஒரு க்வெஸ்சன் நான் யாரையோ ஒரு பர்டிகுலர் பர்சனை கேட்குறேன், அவங்க தெரிஞ்சே இம்மிடியட்டா ஆன்சர் பண்ணுவாங்க. ஒருவேளை தெரியலன்னா நான் திங்க் பண்ணி சொல்றேன், நான் யோஜனை பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு அதுதான் திங்கிங்கிறது. இப்போ வந்து அந்த நம்ம ஜஸ்ட் லைக் தட் திங்க் பண்ணுவோம். இந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா அதை வந்து ஒரு ஃபார்மலைஸ்டா ஒரு மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணி பண்ண இன்னொன்னு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஒரு வீடு இருக்குன்னு வச்சுப்போம். அது அதனுடைய 4 சைட்லயும் ஒரு ஒரு பர்சன் இருக்காங்க. அந்த அந்தந்த பர்சன் அந்தந்த சைட்ல என்ன பாக்குறாங்களோ அதை பத்தி விவரிப்பாங்க. வேறஸ் இப்ப இதுல வந்து பேரலல் திங்கிங், லேட்டரல் திங்கிங் ஃபர்ஸ்ட் மேஜரா ரெண்டு வெரைட்டி இருக்கு. பேரலல் திங்கிங்கிறது எப்படின்னா ஒரு ஒரு ஆப்ஜெக்டோ ஆர் எனி திங் அபவுட் எனி திங் மோர் தென் ஒன் பர்சன் அட் எ டைம் அதை பத்தியே திங்க் பண்ணி அதை பத்தி சொல்றது தான் பேரலல் திங்கிங். அதை பத்தி திங்க் பண்றது தான் பேரலல் திங்கிங். லேட்டரல் திங்கிங் அப்படிங்கிறது கைண்ட் ஆஃப் கிரியேட்டிவ் திங்கிங் கூட சொல்லலாம். நம்ம தமிழ்ல வந்து மாத்தி யோசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கூட வச்சுக்கலாம். அதாவது லேட்டரல்ங்கிறது அக்ராஸ், ஸோ குறுக்க வேற மாதிரி திங்க் பண்றது. சார் நம்ம ஒரு மாதிரி ஒரு ஆங்கிள் திங்க் பண்ண இன்னொருத்தங்க வேற மாதிரி திங்க் பண்ணாங்கன்னா தட் இஸ் கால்டு கிரியேட்டிவ் திங்கிங் ஆர் லேட்டரல் திங்கிங். இது ரெண்டு. இப்போ வந்து இந்த திங்கிங்க ஆத்தர் வந்து வேற விதமா பிரிக்கணும்னு நினைச்சாரு. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மாதிரி பேர் வைக்கிறதுன்னு யோசனை பண்ணாரு. அவர் இனிஷியலா என்ன நினைச்சாருனா ஒரு கிரீக் லியோ லாட்டின்லயோ எதுலயாவது வைக்கலாம் பேரு, டிஃப்ரெண்ட் 6 நேம்ஸ் வைக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. அதுல வச்ச ஒரு ப்ராப்ளம் என்னன்னா அந்த கண்ட்ரி பீப்புளுக்கு மேபி ஈஸியா இருக்கும். வேர்ல்டு வைடு எல்லாருக்கும் ஒரு மாதிரி அட்ராக்டிவாகவும் ஈஸியாகவும் இருக்கணும்னா அது இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணார். அப்போ வேற எது பண்ணலான்னு அதுக்கும் அவர் திங்க் பண்ணார். அப்போதான் அவருக்கு இந்த கலர்னு ஞாபகம் தோணுச்சு. இப்போ கலருங்கிறது இப்போ ரெட்டுன்னு சொன்னேன்னா யூனிவர்சல் ஆல் ஓவர் வேர்ல்டு ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணும். அதில் வேரியேஷன்ஸ் இருக்கு, லைட் ரெட்டு டார்க் ரெட்டு அப்படி இப்படி அதெல்லாம் சொல்ல வரல. பேசிக் கலர்ஸ் எடுத்துப்போம். ரெட்டுன்னா எல்லாரும் ஒரு மாதிரி தான் திங்க் பண்ணுவோம். ஸோ அதனால அவர் பேசிக் கலர்ஸ் எடுப்போம்னு நினைச்சாரு. ஆனால் அவரது 6 திங்கிங். ஸோ இன்னும் ரெண்டு என்ன வேணும் என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணும்போது பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துக்கிட்டார்.
ஸோ இந்த ஆறு கலரை வச்சுக்கிட்டாரு. அப்போ ஒரு ஒரு கலருக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் திங்கிங்கோட கனெக்ட் பண்ணார், அதையும் நல்லாவும் டிஃபைனும் பண்ணியிருக்காரு. இப்போ அதை அந்த ஆறு திங்கிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சிக்ஸ் திங்கிங் ஹேட்ஸ், இது அதை பத்தி ஒன்று சொல்றேன், அந்த ஹெட்டிங் பத்தி. இப்ப ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, இப்ப ஒரு ஏதோ ஒரு கலர், இப்ப பிளாக்னு எடுத்துமே, அந்த பிளாக் கலர் ஹேட் போட்டுக்கிட்டு அந்த டெஃபினேஷனுக்கு தகுந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் நம்ம பின்னால பார்ப்போம். இப்ப பிளாக் ஹேட் போடணும், இப்போ ஒரு மீட்டிங் வச்சுக்கோங்களேன், ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா, 50 பேரும் 50 பேரோ இல்ல அதுல கொஞ்சம் பேரோ பிளாக் ஹேட் போடணும், இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வேற ஒரு கலர் ஹேட் போடணும். இப்ப எல்லாருக்கும் ஒருவேளை ஃபெசிலிட்டி இல்லாம இருக்கலாம், பட்ஜெட் உதைக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். அதனால ஆத்தர் என்ன சொல்ற, இமேஜினரி ஹேட்டா வச்சுக்கோங்க. இப்ப நான் பிளாக் ஹேட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்ன, எல்லாரும் பிளாக் ஹேட் போட்ட மாதிரி ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கணும். இப்ப ஒன் லைன் டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹேட்ஸ் வித் சிக்ஸ் கலர்ஸ். ஒயிட் ஹேட், அது ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். ரெட் ஹேட், ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். பிளாக் ஹேட், காஷியஸ் அண்ட் கேர்ஃபுல். எல்லோ ஹேட், ஸ்பெக்குலேட்டிவ் பாசிட்டிவ். கிரீன் ஹேட், கிரியேட்டிவ் திங்கிங். ப்ளூ ஹேட், கண்ட்ரோல் ஆஃப் திங்கிங். நெக்ஸ்ட் ஒயிட் ஹேட். இங்க வந்து ஃபர்ஸ்ட் லைட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்புறம் இந்த நான் பிபிடியில என்ன போட்டிருக்கணும் அதையும் சொல்றேன். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஒயிட் ஹேட்ங்கிறது என்ன சொன்னேன்னா, ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் சொன்னேன். இப்போ வந்து ஆக்சுவல் ஸ்டேட்மெண்ட். இப்ப இது எல்லாத்துக்கும் காமனா நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். லெட் மீ டேக் ஏ மூவி எக்ஸாம்பிள். இப்போ ஒரு மூவி இருக்கு, அது இந்த மாதிரி ப்ரொடியூசர் எடுத்திருக்காரு அந்த மூவியை, இந்த மாதிரி ஹீரோ நடிச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு நான் ஏதாவது சொன்னேன்னா அது வந்து ஃபேக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கல்யாணி வந்து ஏதோ ஒரு மூவி பார்த்துட்டு அது நல்லா இருக்கு, அது நீங்களும் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, அதை வந்து கல்யாணி இப்படி சொன்னாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா அது ஒயிட் ஹேட் கீழே வரும். வேற சார், நான் என்னோட ஒப்பீனியனை சொல்லக்கூடாது. ஸோ இதுதான் ஒயிட் ஹேட். இதுல வந்து இப்ப பாருங்க, இட் ரெஃபர்ஸ் ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்பிரஸ் ஸ்டேட்மெண்ட் அலோன். ஒயிட் அப்படிங்கிறது என்ன, ஆப்சன்ஸ் ஆஃப் கலர். இட் இண்டிகேட்ஸ் நியூட்ரலிட்டி. இட் வில் டிஃபைன் த இன்ஃபர்மேஷன். அது என்ன இன்ஃபர்மேஷன், அந்த என்ன மூவி, யார் எடுத்தாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நான் கொடுப்பாங்க. கொடுக்கும் இந்த ஒயிட் ஹேட் போட்டிருக்கிறவங்க பேசலாம். அப்புறம் டூ டயர் சிஸ்டம் ஆஃப் இன்ஃபர்மேஷன், தே ஆர் பிலீவ்டு அண்ட் செக்டு ஃபேக்ட்ஸ். இப்போ நான் ஒரு திங்கை ஏதோ ஒரு இதை பற்றி நான் பிலீவ் பண்ணுறேன், பிலீவ் பண்ணி அதை உங்களுக்கு சொல்றேன், அது வந்து பிலீவ்டு ஃபேக்ட். அதையே வெரிஃபை பண்ணி முடிச்சாச்சுன்னா தட் வில் கம் அண்டர் செக்டு ஃபேக்ட். இப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் அடுத்து சொல்றேன். ட்ரூ இஸ் எ ஃபேக்ட் ஆல்சோ, இட்ஸ் எ ஃபிலாசபி. ஒயிட் திங்கிங் ஹேட் வேரர் இமிட்டேட் கம்ப்யூட்டர்ஸ். அதாவது இது என்ன சொல்ல வராங்கன்னா, கம்ப்யூட்டர் மாதிரி நம்ம ஒயிட் ஹேட் திங்கர்ஸ் இருக்கணும். ஏன்னா கம்ப்யூட்டர் வந்து அதுக்கு என்ன ஃபீட் பண்ணியிருக்கோமோ அதுதான் அது சொல்ல போகுது. அதுவா அதோட ஒப்பீனியன் எதுவும் சொல்லாது இல்லையா. அது மாதிரி சொல்ல வராங்க. சாரி, இஃப் யூ டிஸ்கஸ் அப் த இல்ல இல்ல சாரி, இது எனக்கு இது மாறதுனால தான் ப்ராப்ளம். இது கீழே என்னால போக முடியல. த ஒயிட் ஹேட் திங்கிங் ஹேட் வேரர் இமிட்டேட் கம்ப்யூட்டர்ஸ் பிகாஸ் இட்ஸ் நியூட்ரல் அண்ட் அப்ஜெக்டிவ். இட் டஸ் நாட் கிவ் எனி ஒப்பீனியன். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டூ டயர் சிஸ்டம் சொன்ன இல்லையா, பிலீவ்டு ஃபேக்ட் அண்ட் செக்டு ஃபேக்ட். இப்ப ஐ பிலீவ் ஐ எம் right in saying that the new Boeing 757 is much quieter than the previous generation aircraft.
அப்படின்னு சொல்றேன். இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல கூட நான் சொல்லலாம். இதுவே நான் செக் பண்ணேன், ஒருவேளை ஏதாவது ஒரு ஆத்தரைஸ்டு ஆர்கனைசேஷன் மூலமா செக் பண்ணி அது கரெக்ட்னு தெரிஞ்சதுன்னா அது வந்து செக் ஃபேக்ட் ஆயிடும். ஸோ இது மாதிரி இது எல்லாமே ஒயிட் ஹேட் கீழே வருது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது ரெட் ஹேட். இப்ப ரெட் ஹேட்ங்கிறது என்ன சொன்னா எமோஷன், ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன் சொன்னேன். இந்த ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் போது இப்ப நான் சொல்லலாம், இந்த அந்த மூவி எக்ஸாம்பிள் எடுத்தேன் இல்லையா, அந்த இந்த மூவி இந்த மாதிரி இருந்தது, அதுல பார்க்கும்போது எனக்கு ஒரே அழுகையா வந்தது, அது மாதிரி எதை வேணாலும் நான் சொல்லலாம், என்னுடைய ஃபீலிங்ஸை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அதில் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்னு எதுவுமே தேவையில்லை, எப்படி வேணாலும் நான் சொல்லலாம். இங்க வந்து மாத்திருக்கேன் சார், இப்ப ரெட் ஹேட்ல தான் நான் இருக்கேன். இல்ல ஆக்சுவலா வந்து நீங்க உங்களோட ஸ்லைடுக்கு போங்க, எஸ்கேப் பண்ணுங்க. ஆ அதுலயே பேசட்டுமா? அப்படியே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றோம், இங்க வந்து என்னுடைய ஃபீலிங்ஸ் சொல்றோம், எப்படி வேணாலும் மாத்தி சொல்லலாம், அதுக்கு வந்து எதுவும் ரீசன் எல்லாம் சொல்ல வேண்டாம். எக்ஸ்பிரஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அண்ட் இன்ட்யூஷன் வித்தவுட் எக்ஸ்பிளனேஷன் ஆர் கேன் ஜஸ்டிஃபை தம், யூ நீட் நாட் ஜஸ்டிஃபை தம். கேம்பிளிங்ல இது யூஸ் ஆகுது. இன் கேம்பிளிங் இன்ட்யூஷன் பிளேஸ் எ மேஜர் ரோல் அண்ட் சம்டைம்ஸ் இட்ஸ் யூஸ்ஃபுல் ஆல்சோ. இட்ஸ் ஆப்போசிட் ஆஃப் ஒயிட் ஹெட் திங்கிங். இட் மேக்ஸ் பீப்புள் டு திங்க் லைக் எ போயட், பிகாஸ் த போயட் இட் இஸ் போயட்டுக்கு வந்து ஃபீலிங்ஸ் கொடுக்கறதா அவங்களுடைய வேலை, அதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்காங்க. இட் ஹேஸ் அ ஃப்ரீடம் டு எக்ஸ்ப்ளோர் த ஃபீலிங்ஸ் ஆஃப் அதர்ஸ். அதாவது இன்னொருத்தங்க இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதையும் என்னுடைய ஃபீலிங்கா சொல்லலாம். இந்த ஃபீலிங்ஸ் வந்து அதாவது மற்றவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கிறத ரெட் ஹேட்டர் ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கறத மெயினா இதுல கான்செப்ட் சொல்றாங்க. நெக்ஸ்ட் மாறி இருக்கா சார், பிளாக் ஹேட். இல்லை இட் மேக்ஸ் பீப்புள் டு திங்க் லைக் எ போயட் பிகாஸ் த லிபர்டி டு பி more of a poet with their feelings. It has a freedom to explore the feelings of others. இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், I am going to put money into some play because I like Margaret Robbie. She is an actress who is playing the leading role and I want to see a lot more of her. ஸோ எனக்கு எது வேணுமோ, எனக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால நான் பண்ண போறேன், அதுதான் என்னுடைய ஃபீலிங்ஸ். I would really eating plate full of french fries, but it's not going to help my weight reduction program. So idu mari ennudaiya feelings I can express in any way. So effectively na solla varudhu namba feelings solanum. Next black hat. Inga black hat ku na enna sonnana cautious and careful. It stops us doing things that are dangerous, unprofitable or pollution. It's the critical thinking. Critical thinking is different from creative thinking, illaya? Yeah. Critical thinking umbodhu oru difficult ana situation adhu maari type la. It's based on a natural mechanism. Yen appadi solranga na ipa
ஜென்ரலா இமீடியட்டா எல்லாருக்குமே வர ஃபீலிங்ஸ் இதுதான், இல்லப்பா இதனால இது ரைட் கிடையாது, இது இப்படி பண்ணக்கூடாது, அது அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதனாலதான் பேஸ்ட் ஆன் ஏ நேச்சுரல் மெக்கானிசம் சொல்லியிருக்காங்க. இட் பாயிண்ட்ஸ் அவுட் டிஃபிகல்டிஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ், அந்த ப்ராப்ளம்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. அதனால அது நமக்கு நல்லதுதான். இட் ஃபைண்ட்ஸ் அவுட் த டிஃபிகல்டிஸ் இஃப் வி டிஸ்கஸ் அட் த இனிஷியல் ஸ்டேஜ் இட் செல்ஃப், தென் பாசிபிள் டு ரெக்டிஃபை த ப்ராப்ளம் அண்ட் கேன் ப்ரொசீட் ஃபர்தர். இங்க வந்து கமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் கொடுக்கலாம் நெகட்டிவாகவும் கொடுக்கலாம். மோஸ்ட்லி நம்ம நெகட்டிவ் இங்க ப்ரிஃபர் பண்ணுவோம். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஐ சி அ டேஞ்சர் இன் ஓவர் பிரைசிங் ரைஸ் பிகாஸ் மெனி கண்ட்ரிஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் ஆர் நவ் ப்ரொடியூசிங் எக்ஸலன்ட் ரைஸ் வெரைட்டிஸ். இப்ப நம்ம பாட்டி ஜஸ்ட் லைக் திட்ட ஒரு ரைஸ் உடைய விலையை இன்க்ரீஸ் பண்ணோம்னா பிசினஸ் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம அந்த மீட்டிங்லயோ ஏதோ ஒண்ணு இல்ல இன்னொருத்தங்கள்ட்ட சஜஷன் கேட்கும் போதோ அவங்க இது மாதிரி சொல்லலாம், இன்க்ரீஸ் பண்ணனா உனக்கு நல்லபடியா பிசினஸ் ஆகாது. அது சொல்றதுனாலதான் நமக்கு இம்மிடியட்டா அந்த தாட்ல இருந்து வெளில வரலாம். சோ இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம், அது எப்படி பிசினஸ் டெவலப் பண்றது அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. சிலர் வந்து இத ஓவர் யூஸ்டா அப்யூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன இஷ்டத்துக்கு எதை வேணாலும் பேசுவாங்க. சில சமயம் என்ன ஆகும், நமக்கு இல்லாத பிரச்சனைய அதாவது இருக்கிற மாதிரி அது புதுசா வர மாதிரி சிலர் எல்லாம் கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த அந்த மாதிரி சுச்சுவேஷனும் வரலாம், ஆனா அது வராம பாத்துக்கணும். நெக்ஸ்ட் எல்லோ ஹேட். இது எல்லோ ஹேட்னா என்ன சொன்னா பாசிட்டிவ் திங்கிங். இது என்னன்னா பாசிட்டிவ் திங்கிங் இட் ரெப்ரசன்ஸ் எனி பிளான் ஆர் ஆக்ஷன் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் இன் டு த ஃபியூச்சர். இது வந்து பிளாக் ஹேட்டுக்கு ஆப்போசிட். ஏன்னா பிளாக் ஹேட் வந்து நெகட்டிவா சொல்லுவோம், இத எப்படி வேணாலும் பேசலாம் அதெல்லாம் சொன்ன. இங்க வந்து பாசிட்டிவா மட்டும்தான் பேசணும். அதாவது இப்போ ஒரு மூவியே வச்சுக்கோ எடுத்துப்போமே, இந்த மூவில என்னெல்லாம் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, இந்த ஹீரோ நல்லா நடிச்சிருக்காங்க, அவர் ஃபைட் நல்லா பண்ணியிருக்காங்க, அந்த லொக்கேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, அது மாதிரி பாசிட்டிவா சொல்லணும். அப்படி சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இட் இஸ் ஆப்போசிட் டு பிளாக் ஹேட் சொன்னேன். எல்லோ அப்படின்னாலே சன்ஷைன் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் இது ஆப்டிமிசம் அண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றது. இட்ஸ் லாஜிக்கல் பேஸ் பட் நாட் ஃபேண்டசி பேஸ்ட். ஃபேண்டசின்னா என்ன, இமேஜினரியா ஏதோ ஏதோ ஒரு வேர்ல்ட்ல நடக்கிற மாதிரி, ஏதோ ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப அன்இமேஜினபிள் திங்ஸ் நடக்கிற மாதிரி. இங்க அப்படி கிடையாது. பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கும் போது ஃபார்வர்டா நினைக்க தான் தோணுமே தவிர இந்த மாதிரி ஃபேண்டசி எல்லாம் நினைக்க தோணாது. A positive assessment happens sometimes based on experience, guesses, hopes, and available information. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இஃப் யூ இன்வெஸ்ட் ஹெவிலி இன் ப்ரொமோட்டிங் ஒன் எனி ஃபிலிம் ஆர் ஒன் பர்டிகுலர் ஃபிலிம், வி ஷுட் ஹாவ் எ சக்சஸ் ஆன் அவர் ஹேண்ட்ஸ். இப்படி ஒரு பாசிட்டிவா ஒருத்தங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அது இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் மீட்டிங்லயோ ரெஸ்பெக்டிவ் டாக்லயோ தான் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும். இட் கிவ்ஸ் ஐடியாஸ், சஜஷன்ஸ் அண்ட் ப்ரப்போசல்ஸ். கன்ஸ்ட்ரக்டிவ் திங்கிங் ஃபிட்ஸ் அண்டர் திஸ் டைப் ஆஃப் திங்கிங் பிகாஸ் இட்ஸ் பாசிட்டிவ் திங்கிங். இட் ரெஃபர்ஸ் பாசிட்டிவ் திங்கிங். அப்புறம் எஃபெக்டிவ்னஸ் இஸ் த எய்ம் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். இது இன்னொரு எக்ஸாம்பிள். ஐ எம் வேரிங் மை எல்லோ ஹேட், ஐ கேனாட் ஃபைண்ட் எனி பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் டு சே. இப்படியே செய்யலாம், சொல்லலாம். தோ ஐ எம் வேரிங் மை எல்லோ ஹேட், ஐ கேனாட் ஃபைண்ட் எனி பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் டு சே. இப்போ ஒரு மீட்டிங்ல இருக்கும், நீங்க ஏதாவது ஒயிட் ஹேட் போட்ட மாதிரி பேச, சாரி எல்லோ ஹேட் போட்ட மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு இங்க ஒன்னும் பாசிட்டிவா தோணல, அதனால நான் ஒன்னும் சொல்ல போறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஓவராலா எல்லாரும் சொல்ற ஒரு பாசிட்டிவ் திங்கிங், தட் கிளாஸ் இஸ் ஹாஃப் ஃபுல் ஆஃப் ஜூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் இட்ஸ் நாட் இட்ஸ் ஹாஃப் எம்டி கிளாஸ் இல்லையா. இது ஒரு பாசிட்டிவ் திங்கிங். நெக்ஸ்ட் கிரீன் ஹேட். கிரீன் ஹேட்டுக்கு நான் என்ன சொன்னேன், கிரியேட்டிவ் திங்கிங் சொன்னேன். இப்ப கிரீன் அப்படின்னால கிரீனரி, இட்ஸ் இட் கிவ்ஸ் எனர்ஜி. So it's an energy and creative hat. And the green color represents fertility. It's a lateral thinking hat. And this lateral word
வாஸ் இன்வென்டட் பை திஸ் ஆத்தர் எட்வர்ட் டி போனோ. அவர் தான் ஃபர்ஸ்ட் இன்வென்ட் பண்ணாரா, அதுக்கப்புறம் அதை டிக்ஷனரிலையும் கொண்டு வந்துட்டாங்க. இட் சப்போர்ட்ஸ் டு மாடிஃபை அண்ட் இம்ப்ரூவ் நியூ ஐடியாஸ் ஸோ தட் வி கேன் அவாய்ட் ப்ராப்ளம்ஸ். இந்த கிரியேட்டிவ் திங்கிங்கால நம்ம இது மாதிரி ஒன்று பண்ணணும் ஒன்று நினச்சிருக்கலாம். அது சம்மந்தமாக இன்னொருத்தவங்கள்ட்ட டிஸ்கஷனுக்கு போகும்போது அவங்க வேற ஒரு ஐடியா கொடுப்பாங்க. நாட் ஒன்லி சிங்கிள் பர்சன், மெனி பீப்புள் கொடுத்தாங்கன்னா அதனால அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும். கிரீன் திங்கிங் ஹேட்டர் இன்க்ரீசஸ் கான்ஃபிடென்ஸ் பிகாஸ் தே ஆர் ஆஸ் கிரியேட்டிவ் ஆஸ் எனி ஒன் எல்ஸ். இட் கிவ்ஸ் மோர் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். சர்ச் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் இஸ் எ ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட். ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிக்கிறது தான் இதனுடைய ஃபண்டமெண்டல் ஐடியா. இட்ஸ் யூஸ் டு ஜெனரேட் நியூ கான்செப்ட்ஸ் அண்ட் பர்செப்ஷன்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்ஸ்டெட் ஆஃப் அம்ப்ரல்லா ஹேண்டில் டிசைன், சம்மன் சஜஸ்டட் எ ரெயின் கோட். இப்போ நான் ஒருத்தங்கள்ட்ட கேட்குறேன், இந்த அம்ப்ரல்லாக்கு இந்த ஹேண்டில் இல்லாமல் வேற மாதிரி வேணும் அப்படின்ட்டு ஒருத்தங்கள்ட்ட ஐடியா கேட்டிருந்தா, அவங்க கிரியேட்டிவா என்ன சொல்றாங்கன்னா, ஒய் டோன்ட் யூ யூஸ் ரெயின் கோட் இன்ஸ்டெட் ஆஃப் அம்ப்ரல்லா. அதே மாதிரி இன்னொன்று, alternate ways of loading the products in the truck is to send the products by train. இதா think out of the box அப்படின்னு கூட சொல்லுவோம், மாத்தி யோசி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதுதான் இந்த கிரியேட்டிவ் திங்கிங் கிரீன் ஹேட்டோடைய வேலை. ஸோ ஒரு ப்ராடக்ட் ட்ரக்கில் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க அப்படின்னா, ஏன் நீ ப்ராடக்ட ட்ரக்கில் அனுப்புற, இது ட்ரெயின்ல அனுப்பலாம், அதனால காஸ்ட் கம்மியாகலாம், அது மாதிரி அதுக்கு ரீசன்ஸும் வேற கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ளூ ஹேட். ப்ளூ ஹேட்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் திங். இது வந்து கண்ட்ரோல் ஆஃப் திங்கிங். திஸ் இஸ் த சிக்ஸ்த் ஒன். கண்ட்ரோல் ஆஃப் திங்கிங் டு இதை மெயினாக சொல்லுவாங்க. இட்ஸ் த கண்டக்டர் ஆஃப் த ப்ரோக்ராம். இட் ரெப்ரசன்ஸ் திங்கிங் அபவுட் திங்கிங். த கலர் ப்ளூ ரெப்ரசன்ஸ் ஸ்கை அண்ட் ஸோ இட்ஸ் அன் ஓவர் வியூ. இப்போ ஸ்கைங்கிறது எவ்வளவு ஹோல் யூனிவர்ஸை கவர் பண்ணியிருக்கு, அதனால தான் கண்ட்ரோல் ஆஃப் திங்கிங். திங்கிங்க்கு கண்ட்ரோலும் இருக்கணும், கண்ட்ரோல் பண்ணுறவங்களும் இருக்கணும், அதனால தான் இட் ரெப்ரசன்ஸ் ப்ளூ கலர் சொல்கிறாங்க. கண்டக்டர்ஸ் ஜாப் இஸ் டு ரெகுலேட் த ப்ரோக்ராம் ஆர் த ப்ராஜெக்ட் ஆர் அன் ஆர்கெஸ்ட்ரா. இட்ஸ் த ரிங் மாஸ்டர் ஆஃப் எ சர்க்கஸ், கோரியோகிராஃபர் ஆஃப் எ டான்ஸ் குரூப். இது மாதிரி எது வேணாலும் அசியூம் பண்ணிக்கலாம். இட்ஸ் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் திங்கிங். டூரிங் த செஷன் த ப்ளூ ஹேட் கீப்ஸ் த டிசிப்ளின் அண்ட் என்ஷூர்ஸ் தட் பீப்புள் கீப் டு த ரெலவெண்ட் ஹேட். இட் ஆல்சோ அனௌன்சஸ் எ சேஞ்ச் ஆஃப் ஹேட். அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இட்ஸ் ஜென்ரலி வோன் பை த ஃபெசிலிட்டேட்டர், சேர் பர்சன் ஆர் சிஇஓ ஆர் சிடிஓ அண்ட் த லீடர் ஆஃப் த செஷன். சம்டைம் அதர்ஸ் வில் ஆல்சோ டேக் த ரோல். இப்போ இந்த இட் அனௌன்சஸ் சேஞ்ச் ஆஃப் ஹேட் சொன்னேன். இங்கே வந்து இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். இப்போ ஆக்சுவலாக இப்போ நம்ம ஜூம் மீட்டிங்கே எடுத்துக்கோங்களேன், இந்த மைண்ட் யுவர் மைண்டு. இதில் நம்ம ஸ்டீஃபன் சார் வந்து, அவருக்கு இது கான்செப்ட் தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியாது, அவர் ஆக்சுவலாக ப்ளூ ஹேட்டராக தான் இப்போ பிஹேவ் பண்ணுறார். ஏன்னா ஹீ இஸ் ஒன்லி ஸ்டார்டிங் த ப்ரோக்ராம். அவர் என்ன டாபிக்னு அங்கே சொல்கிறாங்களோ அதை பற்றி தான் இங்கே எல்லாரும் மற்றவங்க பேச போகிறோம். எய்தர் ஒருத்தங்க பேசுவாங்க, மற்றவங்க அப்புறம் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, ஆர் வேஸ் எனி திங் டிஃப்ரெண்ட் வேஸை. இன்னொன்று வந்து, இப்போ ரெண்டு மூணு பேர் பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்டீஃபன் சார் தான். நீங்கள் இது ஸ்டாப் பண்ணுங்க, அவங்க பேசணும், இல்லை அவங்க பேசணும் நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க, இல்லை ரெண்டு பேரையும் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு இன்னொருத்தங்களை பேசுங்க அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் ஸ்டீஃபன் சார் சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஸ்டீஃபன் சார் தான் நம்ம இதில் இப்போதைக்கு ப்ளூ ஹேட் போட்டிருக்கார். அப்புறம் இன்னொன்று வந்து, ஒரு எனி ஒரு கம்பெனியோ ஆர்கனைசேஷனோ ஐடி டிபார்ட்மெண்ட் எதை எடுத்துக்கிட்டாலும் அங்கே ஒரு சிஇஓ அந்த பிரசிடென்ட்டு ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு மாதிரி ரோல் கொடுத்துப்பாங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்கன்னா அவங்க தான் ப்ளூ ஹேட்டராக இருப்பாங்க. சம்டைம்ஸ் ஒரு ப்ராஜெக்டில் சப் ப்ராஜெக்டை இன்னொருத்தங்களுக்கு கொடுத்து இதை நீ ஹேண்டில் பண்ணுவா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க வந்து அந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க தான் ஹி ஆர் ஷீ நீட் நாட் பி சிஇஓ சிபிஓ லீடர் ஆஃப் த கம்பெனி. அந்த பர்சன் தான் எடுத்துப்பாங்க. ஸோ மற்றவங்களும் அந்த ரோல் எடுத்துக்கலாம், அது சொல்ல வரேன். அடுத்தது அதுலேயே தான், at the end of the session, Blue Hatter presents a conclusion or a summary or a solution of the problem. இதை தான் நம்ம ஸ்டீஃபன் சாரும் செய்கிறார்.
அடுத்தது கலர் ப்ளூ சிம்பலைசஸ் ஓவர் வியூ கண்ட்ரோல் சின்ஸ் த ஸ்கை கவர்ஸ் எவ்ரி திங். அதான் நான் முன்ன சொன்னேன், இட் மே அக்னாலஜஸ் ஈவன் எ லிட்டில் ப்ராக்ரஸ் ஹாஸ் பீன் மேட். இப்போ ஒரு கம்பெனியில ஒரு சின்ன ப்ராக்ரஸ் ஆயிருக்கு, அடுத்த தடவை ஒரு மீட்டிங் போடுறாங்க, அப்ப அத அந்த ப்ளூ ஹேட்டர் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நம்ம அப்ப மீட் பண்ணோம், அதுல இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இட் டிஃபைன்ஸ் த சப்ஜெக்ட் அண்ட் டுவர்ட்ஸ் விச் த திங்கிங் இஸ் டு பி டைரக்டட். அதுதான் நான் சொன்னேன், ஸ்டீஃபன் சார் என்ன டாபிக் சொல்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பேசுவோம். It monitors the thinking and ensures that rule of the game are observed. இப்போ வந்து அததான் நான் சொன்னேன், யார் எப்படி திங்க் பண்றாங்க என்ன பேசுறாங்கங்கிறது ஸ்டீஃபன் சார் அப்சர்வ் பண்ணுவார். ஸோ அவர் தான் ப்ளூ ஹேட்டர்னு ஆல்ரெடி சொன்னேன். இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு செட் அப் எ ஸ்டெப் பை ஸ்டெப் சீக்வன்ஸ் ஆஃப் திங்கிங் ஆப்ரேஷன்ஸ் விச் ஆர் டு பி ஃபாலோட் லைக் ஆல் டான்சர்ஸ் ஃபாலோ த கோரியோகிராஃபர். இப்போ கோரியோகிராஃபர் என்ன சொல்றாங்களோ அந்த ஸ்டெப்ஸ் தான் டான்சர்ஸ் எல்லாம் போடுவாங்க, அதுபடி தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது ஆர் ஹேட் டு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இது என்ன யூஸ், எந்த சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி திங்கிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ எனி ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை நம்ம ஜூம் மீட்டிங் இது மாதிரி இதில் இருக்கும்போது நான் ஒன்று சொல்லலாம், ஒரு டாபிக் நான் சொல்லிட்டு இப்போ எல்லாரும் அசியூம் பண்ணிக்கோங்க பிளாக் ஹேட் போட்டிருக்கீங்கன்ட்டு அப்படின்னு நான் சொன்னேன்னா, அப்போ எல்லாரும் பிளாக் ஹேட் பற்றி பேசுவோம். பிளாக் ஹேட் பற்றி இல்லை, பிளாக் ஹேட்டுடைய தட் இஸ் ப்ராப்பர்ட்டி என்னவோ அது பேசுவோம். அது என்ன, காஷியஸ் அண்ட் கேர்ஃபுல். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு என்ன நெகட்டிவ் ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ப்ளூ ஹேட்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஹி ஆர் ஷி வில் நோட் டவுன் எவ்ரி திங். அப்போ அவங்க எல்லாத்தையும் நோட் பண்ணி இதுல எது பெட்டர், எது நம்ம ஃபாலோ பண்ண நல்லது, எது ஃபாலோ பண்ணட்டு நல்லது அப்படின்னு அவங்க நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒயிட் ஹேட், எல்லாரும் ஒயிட் ஹேட் போடுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த நாலு பேர் ஒயிட் ஹேட் போடுங்க, நாலு பேர் பிளாக் ஹேட் போடுங்க அப்படின்ட்டு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒயிட் ஹேட்டர்ஸ் அதுல இருக்கிற ஃபேக்ட்ஸ் மட்டும் சொல்லுவாங்க, பிளாக் ஹேட்டர்ஸ் வந்து அதுல இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க, ரெட் ஹேட்டர்ஸ் அதுல ஃபீலிங்ஸ் ஏதாவது இருந்தா அதை பத்தி அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லோ ஹேட்டர்ஸ் வந்து அதுல இருக்கிற பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கிரீன் ஹேட்டர் பாத்தீங்கன்னா கிரியேட்டிவா, இல்ல ஏன் இது இப்படி பண்ணணும், அதை அப்படி கூட மாத்தி பண்ணலாமே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ப்ளூ ஹேட்டர் வந்து இப்படி கச்சாமச்சான்னு ஆளாளுக்கு ஒன்னு பேசினாங்கன்னா, இல்ல இப்ப ப்ளூ ஹேட் வேணாம், இப்ப சேம் பர்சன் த பர்சன் ஹூ வோர் எல்லோ ஹேட் அண்ட் ஸ்போக் அபவுட் பாசிட்டிவ் திங்ஸ், அதே பர்சனுக்கு இப்ப நீங்க கிரீன் ஹேட் போட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப அவங்க வேற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. இப்ப இது மாதிரி வேரியஸ் இந்த சிக்ஸ் கலர்ஸ்ல எதை வேணாலும் போட்டு எப்படி வேணாலும் அதுக்கு ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பேசலாம். இது இந்த குரூப்புக்கு மட்டும்தானா கேட்டீங்கன்னா, இல்ல ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் எடுத்துக்கோங்களேன், அந்த இண்டிவிஜுவல் பர்சன் கூட இப்ப நான் ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணணும், ஒரு ஸ்டூடெண்ட் நான் ஜாயின் பண்ணணும், அதுல பண்ண நல்லதா பண்ணாட்ட நல்லதா, இல்ல நான் ரெண்டு ஆப்ஷன் வச்சிருக்கலாம், இந்த காலேஜா அந்த காலேஜா, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் வந்து திங்க் பண்ணலாம், இந்த மாதிரி திங்க் பண்ணலாம். அப்ப ஒரு காலேஜ் எக்ஸ்னு ஒரு காலேஜ், ஒய்னு ஒரு காலேஜ் வச்சுக்கோங்க, எக்ஸ் காலேஜுக்கு எல்லா ஹேட்டையும் வச்சுட்டு நான் திங்க் பண்ணலாம். இப்ப நீங்க அதை நினைக்கலாம், ஏன் நான் சாதாரணமாவே திங்க் பண்ணலாமே, நான் அது பண்ணலாம், ஆனா இப்ப நான் பிளாக் ஹேட் சொல்லும் போது நான் ஆல்வேஸ் அதுல உள்ள நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டும் திங்க் பண்ணி நோட் பண்ணுவேன். அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஹேட்ட, அதே மாதிரி ரெண்டு காலேஜுக்கும் டிஃப்ரெண்ட் காலேஜுக்கு ரெண்டு விதமா நான் எல்லாம் பண்ணிட்டு எங்க பாசிட்டிவ் திங் நிறைய வருதோ அங்க வந்து போய் நான் சேரணும்ட்டு டிசைட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி டிசிஷன் டேக்கிங்க்கு கூட இந்த சிக்ஸ் திங்கிங் ஹேட்ஸ் மெத்தடு யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்காக ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, லெட்ஸ் எவ்ரி ஒன் ஸ்டார்ட் யூசிங் திஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாரு. இந்த மெத்தட் யூஸ் பண்றதுனால இந்த மாதிரி நிறைய
பாசிட்டிவ் திங்ஸ் தட் இஸ் ஒப்பீனியன் வரும். இப்ப ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னு நினைக்கலாம், அந்த ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஒரு ப்ராடக்ட் பத்தி இருக்கலாம், இல்ல ஒரு ஐடி லைன் தான் இருக்கலாம். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகுங்கிறது நம்மளால இம்மிடியேட்டா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அது அதனால ஒரு மீட்டிங் போட்டோ இல்ல ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேரோட டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம்னா, அப்ப அதுல எது எந்த பாயிண்ட் அதிகமா வருதோ, யார் எத்தனை பேர் அந்த ஒரு பர்டிகுலர் திங்கிங் பத்தி ஹேட்டுக்கான ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி பேசுறாங்களோ, ஸோ அதுதான் நடக்கலாம் அப்படிங்கிற கெஸ்ல நம்ம அந்த பிசினஸ் ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆர் பண்ணாம இருக்கலாம், ஆர் போஸ்ட்போன் பண்ணலாம், இல்ல மாத்தலாம். இந்த பிசினஸ் பண்ணலாம்னு நினைச்சதுக்கு இல்ல அதுக்கு பதிலா அந்த பிசினஸ் பண்ணலாம், அதுக்கு ரிலேட்டடா வேற அவங்க அந்த கிரியேட்டிவ் திங்கிங்ல ப்ளூ கிரீன் ஹேட் போட்டவங்க வேற ஏதாவது சொல்லி இருக்கலாம், நீ ஏன் இது பண்ற அதை பண்ணலாம் இல்லையா. ஒரு தடவை ஐ திங்க் ஸ்ரீதர் சார் ஆல்சோ நோஸ் அபவுட் திஸ், ஏன்னா எங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க. எங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நிஜமாவே சார் ரூம் போட்டு யோசிக்கணும் இல்லையா. அது அதே மாதிரி ரூம்ல போய் உக்காந்து திங்க் பண்ணாங்க, இது பண்ணலாமே அது பண்ணலாம், ஆள் ஆளுக்கு ஒண்ணுன்னு சொன்னாங்க. இதுக்கு இதுல ஒரு அது இப்போ நமக்கு சாதாரணமா இருக்கலாம், ஆனா அதுதான் ரியாலிட்டி. இந்த கடலை மிட்டாய் இருக்கு இல்லையா, அது வந்து அவ்வளவு அளவுக்கு நிறைய நம்ம தமிழ்நாடுல ரொம்ப யூஸ் பண்றாங்க. நாட் ஓன்லி தமிழ்நாடு, இன் மெனி ஸ்டேட்ஸ், அதுல தமிழ்நாடுல ரொம்ப நல்லா சேல்ஸ் ஆகும். ஒரு நாளைக்கு ஒருத்தங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட சொல்றாங்க, ஒரு நாளைக்கு இத்தனை நம்பர் ஆஃப் டன்ஸ் ஆஃப் கடலை யூஸ் பண்றாங்க இந்த கடலை மிட்டாய் பண்றதுக்கு. அவங்க யூஸ் எவ்ரி டே யூஸ் பண்றாங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் சேல்ஸ் ஆகறனால தான், டிமாண்ட் இருக்கனால தான் அவங்க சப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க ப்ரொடக்ஷன் பண்றாங்க. ஸோ இது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும், அதுக்கு எந்த மாதிரி பிசினஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசினஸ் பண்ணலாமா வேண்டாமா, பண்ண நம்ம ஃபேமிலியில என்ன ப்ராப்ளம் வரும், இது மாதிரிலாம் திங்க் பண்ணி நம்ம கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல விதமா பிசினஸ் பண்றதுக்கோ அண்ணாம இருக்கிறதுக்கோ இதுல இந்த 6 திங்கிங் ஹேக்ஸ் மூலமா நம்ம ஒரு ஐடியாவுக்கு வரலாம். அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணதுக்கு அப்புறமும் வேற வேற ப்ராப்ளம்ஸ் வரலாம், வராமலும் போகலாம். ஆனா இதனால நம்ம ஒரு ஒரு விஷன் நமக்கு கிடைக்கும், அந்த த்ரூ விஷன் அந்த ஒரு பாத்துல நம்ம ரைட் பாத்துல போகலாம். தட்ஸ் ஆல் சார், ஐ அம் டன். முடிச்சிங்களா? எஸ் சார். வெரி குட். சோ எல்லாரும் கை தரலாம். ஓவரால் என்ன சொல்ல வந்தீங்கன்னு எதனா கன்க்ளூஷன் சொல்றீங்களா? ஓகே சார், இப்ப ஓவரால் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஒயிட் ஹேட் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ், ஒன்லி ஸ்டேட்மெண்ட்ஸ் அலோன் கேன் பி எக்ஸ்பிரஸ் வென் யூ வேர் ஒயிட் ஹேட். நெக்ஸ்ட் வந்து ரெட் ஹேட், அது அங்கே வென் யூ வேர் ரெட் ஹேட் அப்போ ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது வந்து பிளாக் ஹேட், இங்கே வந்து காஷியஸ் அண்ட் கேர்ஃபுல், அதாவது அதில் உள்ள அந்த ஒரு இஷ்யூக்கான நெகட்டிவ் திங்ஸ் அது ஸ்டார்ட் பண்ணாலோ அது ஆரம்பிச்சாலோ அதனால என்னென்ன நெகட்டிவ் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறது அதை எக்ஸ்பிரஸ் பண்றது. அது வந்து இனிஷியலாவே அந்த நெகட்டிவ் ப்ராப்ளம்ஸ் தெரிய வந்ததுன்னா நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம், அந்த ப்ராப்ளத்துல இருந்து யூ கேன் கம் அவுட். ஃபோர்த் ஒன் எல்லோ ஹேட், எல்லோ ஹேட்ங்கிறது வந்து பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் அதுல சொல்றது, அதனால கான்பிடென்ட் டெவலப் ஆகும். ஃபிஃப்த் ஒன் வந்து கிரீன் ஹேட், அதாவது கிரியேட்டிவ் திங்கிங். கிரியேட்டிவ் திங்கிங்னா ஒரு ஒரு திங்கை அதே மாதிரியே பண்ணாம அந்த பாத்திலே போகாம இந்த ரிவர்ஸ் வே, இந்த ஆப்போசிட் வே, சம் அதர் வே போறது, அதுதான் கிரியேட்டிவ் திங்கிங், வேற மாதிரி யோசிக்கிறது. அதனால நமக்கு டெவலப்மெண்ட் பெட்டரா இருக்கலாம்.
இல்லாமலும் போகலாம், அது வந்து வேரியஸ் விதமா திங்க் பண்றது தான். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ப்ளூ ஹேட், அது வந்து கண்ட்ரோல் ஆஃப் திங்கிங். நம்ம எந்த மாதிரி திங்க் பண்ணணுங்கிறது, அந்த கண்ட்ரோல் இருக்கணுங்கிறது தான் ப்ளூ ஹேட் ரெஃபர்ஸ். தேங்க்யூ 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 எட்வர்ட் டி வானோ என்ன சொல்றாரு அப்படின்றத ஓரளவுக்கு சொல்லிட்டீங்க, நீங்க டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக ஓவரால் என்ன அப்படின்னா, ஒரு ஐடியா தான், ப்ராப்ளம் சால்விங்க்கும் டிசிஷன் மேக்கிங்க்கும் பிளான் பண்ணுறதுக்கும் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஐடியா. ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ல ஒரு திங்கிங்கை வந்து நம்மளோட திங்கிங் டைப்ஸை பிரித்து ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ல கொடுக்குறாரு. அந்தந்த கலர்ல வரும்போது நமக்கு ஒரு பிளானிங் இருக்கும். ஸோ இது ஓவராலா என்ன அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கும், கிரியேட்டிவா இருக்கும், ப்ரொடக்டிவா இருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருக்கிறது, லாஜிக்கலா இருக்கட்டும், இதெல்லாம் இருந்ததுன்னா நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ எல்லாத்தையும் ஓவராலா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு டைப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டைப்ஸ்ல நம்ம ஒவ்வொரு நேரத்துல திங்க் பண்றோம் இல்லையா, அந்த திங்கிங்கோட கலரோட கனெக்ட் பண்றாரு. அந்த கலரோட கனெக்ட் பண்றாரு. இட்ஸ் நாட் தட் ரியல் ஆட் போட்டுக்கிறதுன்றதை விட, ஒவ்வொரு டைப் ஆஃப் திங்கிங்கே வந்து பாசிட்டிவ்னா இவங்க இந்த கலர்ல இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆட் போட்டுக்கணும்னா அது வந்து ரியலைஸ் பண்ணி நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும்ன்றத சொல்றாரு. ராமு சாரும் இதை சொல்ல வர. ராமு சார் வணக்கம், நல்லா பிரசன்ட் பண்ணீங்க டீச்சர். இது சப்ஜெக்ட் எங்களுது, ஒரே ஒரு நிமிஷம் ஸ்தானம் கொஞ்சம் குறைச்சிடறேன். இது எங்க சைக்காலஜி சப்ஜெக்ட் உள்ள வந்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள், நல்லா பேசுறீங்க, நல்லா புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க. யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் குட், யுவர் பிரசன்டேஷன் இஸ் குட். இது பவர் பாயிண்ட் இங்கே கொஞ்சம் கலாட்டா பண்ணாலும் கூட யூ டிட் அ குட் ஜாப். சரியா, நான் இது வந்து நிறைய ஒன் டே ட்ரைனிங் ப்ரோக்ராம், நாட் 2 டேஸ் நாட் 5 டேஸ், ஒன் டே ட்ரைனிங் ப்ரோக்ராம். நான் இந்த டாப்பிக்கில் அட்லீஸ்ட் இந்த ஒரு 40 வருஷத்தில் ஒரு 20 ப்ரோக்ராம் பண்ணியிருப்பேன். எங்களில் ஏராளமான டெக்ஸ்ட் மெட்டீரியல் இருக்குது. எட்வர்ட் டிபோனும் ஒரு 10 புத்தகம் வச்சுருக்கிறேன். நீங்கள் சொன்னதுக்கு காம்ப்ளிமெண்ட், சப்ளிமெண்ட், ஆட் ஆன், மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிவதற்காக சில விவரங்கள் வேகமாக சொல்லிடுறேன். சரியா, இது நார்மலாக ஒரு ஏரியாவை எடுத்தோம்னா, நம்ம பிஸ்னஸ் பண்ணலாமா நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு காலேஜுக்கு போகலாமா, போகலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ரெண்டு தான், இது நல்லவன் கெட்டவன் ரெண்டே ரெண்டு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இதை ஒரு 6 விதமாக பகுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார் இவர். இந்த லேட்ரல் திங்கிங் அப்படிங்கிற சப்ஜெக்டை இன்ட்ரொடியூஸ் பண்ணவர் எட்வர்ட் டி போனோ. ஒரு 10 புக்கு எழுதியிருக்கார், 10 புக்கும் மாடியில் இருக்குது, நான் எடுத்து வரலன்னு வச்சுக்கோங்களேன். சரியா, அதனால் எங்கேயோ புக் இருக்குது. இந்த டாபிக் நல்ல டாபிக். இது வந்து 6 விதமாக திங்க் பண்ண சொல்கிறாரு. ஆஃபீஸ்லேயே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, இல்லை உங்களுக்கு தனியாக ஒரு வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அந்த 6 விதமான சிந்தனைகளை ஒன்றா கொண்டு வந்து பாருங்கள். அது அதுக்கு 5-5 நிமிஷம் அலாட் பண்ணி பாருங்கள். 5 நிமிஷம், 10 நிமிஷம், இல்லை ஒரு நாள், எது வேணால் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு ஜங்ஷன் ஒன்று இருக்கணும், ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கணும். இப்போ ஒயிட் ஹேட் அப்படின்னு சொன்னோம்னா வெள்ளை கலர் தொப்பி போட்டோம் அப்படின்னு நான் இமேஜினேட்டிவாக நினச்சிக்கலாம். சமயங்களில் வெள்ளை கலர் தொப்பியை வாங்கி வச்சுருப்பாங்க சில ட்ரைனர்ஸு. ஒரு 10 தொப்பி வெள்ளை, 10 ரெட்டு, 10 க்ரீனு, 10 எல்லோ, அந்த மாதிரி வாங்கி வச்சுருந்து அதை போட்டுக்கிட்டு, அதை போடுற போது அந்த யூனிஃபார்ம் திங்கிங் இருக்கு இல்லையா, நேவி ட்ரெஸ் போட்டால் ஒரு மாதிரி திங்க் பண்ணுவீங்க, மிலிட்ரி ட்ரெஸ் போட்டால் ஒரு மாதிரி திங்க் பண்ணுவீங்க, போலீஸ் ட்ரெஸ் போட்டால் ஒரு மாதிரி திங்க் பண்ணுவீங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டால் ஒரு மாதிரி திங்க் பண்ணுவீங்க, கோட்டு போட்டால் ஒரு மாதிரி திங்க் பண்ணுவீங்க, டை கட்டினா ஒரு மாதிரி திங்க் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு ஷூஸும் சொல்கிறாரு, 6 ஆக்ஷன் ஷூஸ்ன்னுட்டு. நீங்கள் கேன்வாஸ் ஷூ போட்டால் எப்படி இருக்கும், ஒயிட் ஷூ போட்டால் எப்படி இருக்கும், பிளாக் ஷூ போட்டால் எப்படி இருக்கும், மிலிட்ரி ஷூ போட்டால் எப்படி இருக்கும், அது மாதிரி 6 ஆக்ஷன் ஷூஸ்ன்னு தனியாக இன்னொரு புக் இருக்குது, அது இப்போ வேண்டாம் நமக்கு. ஒயிட்டு போட்டோம்னா என்னன்னா, என் கையில் ஒரு கோல் இருக்குது, எனக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு ஆசை இருக்குது, ஒரு இலக்கு ஒன்று இருக்குது, இல்லைன்னா என்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, சமாளிக்க முடியாமல் நான் தவிச்சிட்ருக்கிறேன். இப்போ இந்த ஒயிட்டில் என்ன பண்ணணும்னா, என் எமோஷனெலாம் தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு தெளிவாக, ஆமாம் என் கம்ப்யூட்டர் இருக்குது, ஒர்க் பண்ண மாட்டேங்குது, எனக்கு பவர் பாயிண்ட்டு வர மாட்டேங்குது அப்படிங்கிறத மட்டும் சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் ஒயிட்டு. இது நாசமாக போன கம்ப்யூட்டர் எப்போ பார்த்தாலும் நான் ஆன் பண்ணால் இதே வேலை பண்ணுதுயா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை நீங்கள் மாமியாரை பற்றி சொல்லலாம், உங்களை பற்றி சொல்லலாம், பாதை பற்றின்னு சொல்லலாம், அந்த இமோஷன்ஸ் கொண்டு வரக்கூடாது. என் மாமியார் இருக்கிறாடே ராட்சசி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, என் பாஸ் இருக்கிறானே அயோக்கிய ராஸ்கல்னு ஆரம்பிப்பாங்க. கட் பண்ணிவிட்டு, என் பாஸ் இந்த மாதிரி செஞ்சார், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுங்கள். என் மாமியார் இந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க, பிஹேவ் பண்ணுறாங்க, எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரி சொல்லுங்கள். இது வந்து நியூட்ரல், இது வந்து வெள்ளை, இது வந்து சமாதானம், இது வந்து வெள்ளை புறா, இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட், இது வந்து கம்ப்யூட்டர், இதுக்கு இமோஷனே கிடையாது. என்ன கையில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லும், என்ன கையில் இலக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும். இந்த இலக்கை அடைவதற்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தேட போகிறோம்.
அதனால பேசிக் டேட்டா மட்டும் கொடுக்கணும், நீடு மட்டும் சொல்லணும். ப்ராப்ளம் சால்விங் இஸ் அ நீடு, அச்சீவிங் தி கோல் இஸ் அ நீடு. அது வந்து ஒயிட்டு, சரியா? இமோஷனே இருக்காது, வெறுமனை ஃபேக்டை மட்டும் டேட்டாவை மட்டும் கொடுக்கறது அப்படின்னு முதல்ல கொடுக்கணும். அது கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் அசோசியேட்டட் ப்ராப்ளம் சிலது இருக்குது இல்லையா, அதெல்லாம் முதல்ல தள்ளிட்டு அதுக்கப்புறம் கிரியேட்டிவாக போவோம்பாங்க. ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், குறிக்கோளை அடையணும். குறிக்கோளை அடையணும் முதல்ல, அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் ஒன்றும் இல்லை. ப்ராப்ளத்தை முதல்ல சால்வ் பண்ணி ஆகணும், அதுக்கப்புறம் தான் குறிக்கோளை அடைய முடியும். அதனால் என்னன்னா, உங்கள் இமோஷன்ஸ் குறுக்கில் வந்து விளையாடுது. சரி, இமோஷனை பேசு. இமோஷன் என்ன? எல்லாத்தையும் பண்ணிடலாங்க, வித்தை காமிச்சிடலாங்க, நான் தாங்க ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் வாங்க போகிறேன். பேசு. இல்லை, நமக்கு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது, நமக்கு ராசி சரியில்லை, நாள் சரியில்லை, நட்சத்திரம் சரியில்லை, வாக்கப்பட்டது சரியில்லை, அதையும் பேசு. நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், இதுக்கு ரீசனிங்கே தேவையில்லை. இமோஷன் மட்டுமே இது, இதில் துளி கூட ஃபேக்டோ டேட்டாவோ ரீசனிங்கோ வராது. பியோர் இமோஷன். இட் கேன் பி பாசிட்டிவ், இட் கேன் பி நெகட்டிவ். சே எவ்ரி திங், புட் எவ்ரி திங் அவுட், எல்லாத்தையும் சொல்லி தொலைச்சிரு. உடம்பு உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் வெளியில் கொண்டாந்து கொட்டிது, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறனால. இந்த ரெட் என்ன சொல்லும்னா, பண்ணிடலாம் வா, எல்லாத்தையும் பண்ணிடலாம், நான் ஏற்கனவே பண்ணியிருக்கிறேன், நீ கூட வந்து நான் சமாளிச்சிடலாம் வா, எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது, எனக்கு தலைவிதி சரியில்லை அப்படின்னு புலம்பவும் புலம்போம். அவ்வளோத்தையும் வெளியில் கொண்டாந்தீங்கன்னா அடுத்தது ரெட் ஆட்டு. ரெண்டாவது, மூணாவது, இது சொன்னதுக்கப்புறமா பிளாக்னு ஒன்று இருக்குது. பிளாக் வந்து பல பேர் நெகட்டிவ்னு நினைக்கிறாங்க, இது நெகட்டிவ் அல்ல. என்னுடைய மோட்டார் சைக்கிளோ என்னுடைய காரோ, இதில் ஒரு பிரேக் ஒன்று இருக்குது. பிரேக் இல்லாமல் ஒரு காரையோ மோட்டர் சைக்கிளோ கொடுத்தா நீங்கள் நானும் வாங்க மாட்டோம். ஆனால் பிரேக் போடுறதுக்காக இந்த காரையும் மோட்டர் சைக்கிளோ நம்ம வாங்கலை. ரெண்டும் புரியுதா? பிரேக் இல்லாத வண்டியை வாங்க மாட்டோம், பிரேக் போடுறதுக்கு வண்டியையும் வாங்க மாட்டோம். அப்போ என்ன பண்ணா, தேவைப்பட்டால் பிரேக்கை போடணும். அப்போ இந்த பிளாக் என்ன சொல்லணும்னா, வண்டியில் இருக்கிற பிரேக் மாதிரி டே லெஃப்ட் டர்ன் எடுக்கணும், ஸ்பீடாக குறைச்சிக்கோ, பிரேக்கை போடு. ரெட் லைட் வந்துடுச்சு, முன்னாலேயே ஆன்டிசிபேட்டரி பிரேக்கை போடு அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி நெகட்டிவ் வந்து இதுக்குள்ள என்ன ப்ராப்ளம் போயிருந்தா ஆகக்கூடும், என்ன தப்பா போகக்கூடும் அப்படிங்கிற விவரத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஆனா காரணங்கள் சொல்லியே ஆக வேண்டும். சும்மாவே எனக்கு நாலு நட்சத்திரம் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது, இந்த பம்மத்தெல்லாம் கிடையாது. இந்த காரணத்தினால் இது சரியா போகாது, இந்த அரசாங்கம் இருக்கிற போது, இந்த சட்டம் இருக்கிற போது, இந்த மாதிரி இக்கானமி இருக்கிற போது, இந்த மாதிரி நம்ம டீம் மெம்பர் இருக்கிற போது நம்ம அதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி காரணங்கள் சொல்லணும். வித் ரீசன் ஒய் இட் மே நாட் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து மட்டுப்படுத்துது. இஷ்டமா ஸ்பீடு ஓட்டாத அப்படின்னு சொல்லுது. ஹேர்பின் பெண்டு இருக்குது, 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டுன்னு சொன்னா அதோட சண்டை போடுறது இல்லை. 30ல ஓட்டிங்கன்னா மலைக்கு வெளியில போய் ஓட போறீங்க, அவ்வளவுதானே. அது வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுது, காஷன் அப்படின்னு சொல்லுது. அதனால பிளாக் ஹேட் வித் ரீசனிங் டெல்ஸ் யூ வாட் கேன் கோ ராங். இது இக்கானமி சரியில்லை, நாடு சரியில்லை, இந்த இப்போ இருக்கிற அரசாங்கம் சரியில்லை, இதுல இருக்கிற சட்டங்கள் சரியில்லைங்கிற மாதிரி சொல்லும் அது பிளாக். அடுத்தது எல்லோ. எல்லோ இப்ப வந்து நம்ம ரெட்டையும் முடிச்சிட்டோம், இமோஷன் பாசிட்டிவோ நெகட்டிவோ, பிளாக் நெகட்டிவ் நம்ம காரணங்களோட முடிச்சிட்டோம். இப்ப அடுத்தது எல்லோ வந்து காரணங்களோட சொல்லணும். எல்லோ வந்து சன்லைட் மாதிரி, இது சன்லைட்ல மேலேருந்து வருது, நமக்கு அது வந்து எனர்ஜி கொடுக்குது. சன்லைட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், எல்லோல இப்போ எதெல்லாம் நல்லா வரும், என் பிஸ்னஸ் நல்லா வரும் சார், 20% வருஷம் இன்க்ரீஸ் பண்ணலாம் சார், இந்த டீம் மெம்பரை வச்சு பண்ணிடலாம் சார், இவங்களை இந்த இக்கானமிஸ் எல்லாம் நம்ம கன்சல்ட் பண்ணா சரியா வந்துடும் சார், இந்த மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் உள்ள கொண்டாந்தா சரியா வந்துடும் சார், எனக்கு இந்த மாதிரி ஒரு டீமை செட்டப் பண்ணிட்டா எல்லாம் பண்ணிடலாம் சார்ன்ட்டு காரணங்கள் விளக்கங்கள் தெளிவாக, எவிடன்ஸ் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன், டேட்டா பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது வந்து எல்லோ ஹேட். ப்ராஸ்பரஸ் சொல்லுவோம், சன்லைட்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்லுவோம், ஹாப்பினஸ் ஓரியன்ட் சொல்லுவோம், கோல் ஓரியன்ட் சொல்லுவோம். இது வந்து எல்லோ ஹேட். அதுக்கும் அப்புறம் கிரீனுக்கு வந்தீங்கன்னா இதுவும் பாசிட்டிவ் தான், ஆனால் கொஞ்சம் வேற மாதிரி கிரீனரி. இன்னைக்கு பார்த்தீங்க மொக்கு இருந்தது, காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா பூ பூத்திருக்கும், இப்போ பூ பூத்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காய் வந்திருக்கும், காய் இருக்குதுன்னு பார்த்தா அது பழமாக இருக்கும். அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும், புதுசு புதுசாக உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கிடைக்கிறதெல்லாம் கிரீனரி, வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதெல்லாம் கிரீனரி. எந்த இடத்துல வளரும்னு தெரியாது, எப்படி வளரும்னு தெரியாது, பார்த்துனே இருப்பா பார்த்து புதுச்செடி ஒன்று வந்திருக்கும், வாழையடி வாழைன்னு இன்னொன்று வந்திருக்கும். இதெல்லாம் கிரியேட்டிவிட்டி. அதனால நம்ம பண்ணுற போது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சிட்டா நம்ம இதையும் பண்ணலாம் சார், பவர் பாயிண்ட்டும் பண்ணலாம் சார், வேர்ட் டாக்குமெண்ட்டும் பண்ணலாம் சார், எக்ஸலும் போட்டுக்கலாம் சார் அப்படிங்கிற மாதிரி இப்போ விரிச்சு விரிச்சு போயிட்டே இருக்கிறீங்கல்ல,
ஒரே ஒரு கம்ப்யூட்டர் தான், ஒரே ஒரு ப்ராஜெக்ட் விண்டோஸ் தான், ஆனால் வேற நிறைய வருது இல்லை. அந்த மாதிரி கிரியேட்டிவ் திங்கிங்னா எவ்வளவு சன்லைட் கிடைக்கும்னு பார்த்துட்டு வேணுங்கிற இடத்துலலாம் அதை அழகாக ஒரு ஆர்க்கை போட்டு ஒரு யூ ஷேப்பு, இந்த கவுத்து போட்ட யூ ஷேப்பில் போட்டு ட்ரீ வளர்ற மாதிரி கிரியேட்டிவிட்டி வளர்ந்துக்கிட்டே வரும். இதில் ரீசனிங்கே கிடையாது. இன்ட்யூஷன், இன்ஸ்டிங்க்டு, கட் ஃபீலிங்கு, பல்பு எரியுது, பட்சி சொல்லுது, என்ன எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று தோணுது, ஒர்க் அவுட் ஆகிடும் சார் அப்படின்றீங்க, அதுக்கு அதை வந்து நீங்கள் தெரியப்படுத்துறீங்க. இது காரணங்கள் கிடையாது, கிரியேட்டிவ் திங்கிங். சரியா, இதுக்கும் அடுத்தது இந்த ப்ளூ. நீங்கள் நிறைய ஸ்டீஃபனை பற்றி பேசுறீங்க. இந்த ப்ளூ என்னங்கிறதுனா மேலே இருக்கிற ஸ்கை மாதிரி எல்லாத்தையும் அணைச்சிருக்குது. அப்படி வெளியில் போய் பார்த்தீங்கன்னா இந்த சி வந்து எல்லாத்தையும் நம்மளை சுற்றி வர இருக்குது. தரையிலையும் நம்மளை ப்ளூ சுற்றி இருக்குது, வானத்துலேயும் நம்மளை ப்ளூ சுற்றி இருக்குது. இந்த ப்ளூ ஹேட்டு, ப்ளூ ஹேட் என்ன பண்ணும்னா, நீ தான் ஒயிட்டை பற்றி சொன்னல, ரெட்டு பற்றி சொன்னல, பிளாக் சொன்ன, எல்லோ ஹேட் சொன்ன, க்ரீன் சொன்ன, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும். டேக்கிங் எவ்ரி திங் இன் அக்கௌண்ட், டேக்கிங் ஒயிட்டு, டேக்கிங் இமோஷன், டேக்கிங் நெகட்டிவிட்டி, டேக்கிங் பாசிட்டிவிட்டி, டேக்கிங் கிரியேட்டிவிட்டி. ப்ளூ வில் டெல் யூ வாட் டு டூ நவ், ஹவு டு கோ அபவுட் நவ் அப்படிங்கிற மாதிரி ப்ளூ சொல்லும். அதனால் இந்த மாதிரி பகுத்து பார்த்தா நல்லா இருக்கும். இப்போ கையில் ஆறு பேர் இருக்கிறாங்கன்னா ஆறு பேருக்கு ஆளுக்கு ஒரு ஹேட்டை கொடுத்துட்டு நீ மொத்தம் க்ரீனு சொல்லு, நீ மொத்தம் பிளாக் சொல்லு, நீ மொத்தம் ரெட்டு ஹெட்டு சொல்லு அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஆறு பேரும் அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் ஒயிட்டு மட்டும்தான் பேசணும், ரெட்டு மட்டும்தான் பேசணும், எல்லோ மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பார்க்குறபோது நீங்கள் ஃபேமிலியில் ஏதோ ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஷேர் மார்க்கெட் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா எல்லாருமா ஒன்றா உட்காந்து மொத்த பேருமா ஒயிட்டில் என்ன, ரெட்டில் என்ன, பிளாக்ல என்ன, எல்லோவில் என்ன, க்ரீனில் என்ன, ப்ளூவில் என்ன டிசைஸ் பண்ணலாம். ஆஃபீஸ்லேயும் சார் இதுதான் டார்கெட்டு, இந்த வருஷம் என்ன பண்ண போகிறோம் சார், காம்படிட்டர் ஒருத்தன் வந்துட்டான் சார், நம்மளை கவுக்க போகிறான் சார், கவர்மெண்ட் பாலிசி எல்லாம் மாறிடுச்சு சார், டாக்ஸேஷனை மாற்றிட்டான் சார், என்ன சார் பண்ணலாம், திரும்பவும் இதே மாதிரி உட்காந்து பேசலாம். ஆஃபீஸாக இருக்கலாம், பர்சனல் லைஃபாக இருக்கலாம், வாழ்க்கையில் எது வேணா இருக்கலாம். ஆறு டிஃப்ரெண்ட் ஹேட்டையும் வேறு வேறு வாணி பார்க்கணும். ரொம்ப சுருக்கமாக சொன்னால் ஒயிட்டு கம்ப்யூட்டர் நியூட்ரல், ரெட்டு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், இமோஷனல், இட் கேன் பி எனி திங், பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், இமோஷனல் மட்டும். பிளாக்னு எடுத்தீங்கன்னா நெகட்டிவ் காரணங்கள் சொல்லு, எல்லோன்னா பாசிட்டிவ் காரணங்கள் சொல்லு, கிரீனு காரணங்களே சொல்லாத வளரக்கூடிய வாய்ப்பெல்லாம் சொல்லு, ப்ளூ எல்லா டேட்டாவையும் எடுத்துக்கின்னு இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லு அப்படிங்கிறது அருமையான சப்ஜெக்ட் இது. ஐ ஆம் வெரி ஹாப்பி தட் யூ சோஸ் இட் அண்ட் யூ ப்ரெசன்ட் இட். ஐ ஆம் வெரி ஹாப்பி சப்ளிமெண்டிங் வாட் யூ செட். ஐ ஆம் டன். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ஆக்சுவலாக பிளாக் வந்து மைனஸ் 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 நம்ம எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறல, கணக்கு டீச்சருக்கு தெரியும், மைனஸ் இல்லாத எல்லாத்தையும் பண்ண முடியாது இல்லையா, அந்த மாதிரி தான் எடுத்துக்கலாம், நெகட்டிவ்னு எடுத்துக்க வேண்டாம். பார்ப்போம், மற்றவர்கள் பேசலாம். மேடம் எதனா சொல்றீங்களா? ஐ ஆம் டன், மற்றவங்க பேசுங்க. சார் இந்த ஸ்ரீதர் சார் கேளுங்க சார். ஓகே, புதுசாக வந்திருக்கு. வாங்க ஸ்ரீதர் சார், வாங்க பேசுங்க. ஐ ஆம் ஆடியபிள் சார். வாங்க வாங்க ஆடியபிள் சார். Sir, this is the first time I am getting into this session. Thank you very much, Latha madam. Yeah, the session was extraordinary. In fact, I've been noting down few points. They have finally beautifully concluded saying that how these caps are going to help you in decision making process. I thought what is that now six caps was going to do, but you have beautifully concluded. And the final gentleman who was talking also, he has elaborated a bit more. I mean, basically an MBA graduate, I could see the kind of sense of, you know, continuity in my subject. Thank you very much for the excellent presentation. Thanks a lot. Thank you, sir. Thank you for joining us. Okay, sir. Thank you. Okay. Vasanthi madam, pesunga. Latha madam, romba romba nalla irundhuchu. Konja different subject-a romba nalla handle panninga. Adhaadu inga vende eppadi appadina முதல்ல இருந்தே நான் ஒரு ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இதை பேச போகிறேன். என்ன ராம் சார் நிறைய பிஸ்னஸை பற்றி சொல்லிட்டாரு. இங்கே வந்து முதல்ல இருந்தே ஒரு டீம் பிளேயராக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான் அவங்க சொல்லித்தருவாங்க. ஒரு ஒரு ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி முதல்ல வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் குரூப் ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும்.
எல்லா சிக்ஸ்த்துல இருந்தே லெவல்ஸ் ஆறாம் கிளாஸ்ல இருந்தே அவங்க நிறைய குரூப் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த டீம் பிளேயரா இருக்கிறது எப்படி அப்படிங்கறத முதலிருந்தே கத்துக்கிறதுனால தான் இந்த கண்ட்ரி இவ்வளவு நல்லா போயிட்டு இருக்கு. நீ மட்டும் ஒன்ன வச்சுக்க முடியாது, எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லணும், எல்லாரும் அந்த குரூப்ல ஈக்குவலா வெளியில வரணும், அப்பதான் அந்த ப்ராடக்ட் சரியா வருங்கிறத முதலிருந்தே சொல்லித்தராங்க. ஸோ டீம் பிளேயரா இருக்கும்போது நீ லீடரா இருக்கணும், நீ வந்து கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கணும், கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து சில ஃபீலிங்ஸை வந்து நீ சொல்லலாம் சொல்லக்கூடாது அதுவும் தெரியணும், அதை வந்து பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவிட்டியை எப்படி சொல்கிறது, நெகட்டிவ் திங்ஸை இப்படி நெகட்டிவ் நடக்க போதுன்னா அது தபாரம் சொல்லாமல் இதனால நடக்குது இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்கன்னா அந்த காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம் முழுசும் இதுதான் கேட்குறாங்க. அவங்க மூணு எஸ்ஏ எழுதணும், நீ என்ன கொண்டு வர இந்த காலேஜுக்கு, அதாவது வெறும் மார்க் மட்டும் அவங்க பேஸ் பண்ணுறது இல்லை, மார்க் ஒரு பர்சன்டேஜ் தான், நீ வந்து எப்படி டெவலப் ஆயிருக்க, நீ என்ன பாசிட்டிவாக கொண்டு வர இந்த காலேஜுக்கு, இந்த காலேஜ்லேருந்து நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற, எப்படி உன்னோட லைஃப்பை நீ இது பண்ண முடியும், 5 வருஷம் கழித்து நீ எங்கே இருக்கணும்னு நினைக்கிற, இந்த மாதிரிலாம் தான் எஸ்ஏ எழுதுவாங்க. மூணு மூணு எஸ்ஏ, 10 காலேஜுக்கு அவங்க அப்ளை பண்ணுறாங்க, 30 எஸ்ஏ எழுதுவாங்க பிள்ளைங்க. ஸோ இது என்ன காட்டுது அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நிறைய இந்த மாதிரி திங்கிங் இருக்குது, எல்லாம் இருக்குது, இல்லை சரிதான், ஆனால் ஒரு கண்ட்ரி ஆஸ் அ ஹோல் வெளியில் வரணும் அப்படின்னா இந்த யங் ஜென்ரேஷனுக்கு அந்த டீம் பிளேயிங்னா என்னன்னு சொல்லி தரணும். இது முழுசு நீங்கள் சொன்னதெல்லாம் டீம் பிளேயிங் தான், எப்படி அதை கொண்டு வரணும், எந்த எல்லா ஹேட்டையும் நம்ம சிஸ்டமே போட்டுக்க வேண்டியிருக்கும். நம்ம ஒரு நாள் லீடராக இருக்க முடியும், நம்ம ஒரு நாள் க்ரியேட்டிவ் திங்க் வர முடியும், நம்ம வந்து ஃபீலிங்கை சொல்ல வேண்டியிருக்கும், இதெல்லாம் ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இருக்குது. பட் ஆனால் ஆன் த ஹோல் ஒரு சிவிலைசேஷனோ ஒரு கண்ட்ரியோ நல்லா வரணும்னா இந்த டீம் பிளேயிங் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து யங்கர் ஜென்ரேஷனுக்கும் தெரியணும், நமக்கும் தெரியணும். ஸோ நம்ம வீட்டில் ப்ராப்ளம் சொன்னாங்க, எஸ் இங்கே வீட்டில் தான் ஆரம்பிக்குது. வீட்டில் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோமா, அந்த பையனை வந்து ஒரு லீடராக இருக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோமா, இல்லை இல்லை உனக்கு ஒன்றும் தெரியாது உட்காரு அப்படின்னு தான் சொல்கிறோம். நான் தான் டிசைட் பண்ணுவேன், நீ எங்கே போகணுமோ நான் தான், நான் தான் லீடர் இந்த வீட்டுக்கு, நான் தான் நீ மெடிக்கல் போகணும்னு சொல்கிறேன், நான் தான் இன்ஜினியரிங் போகணும்னு சொல்கிறேன். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி முதல்ல நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லித்தரலாம், நீ திங்க் பண்ணு, நீ க்ரியேட்டிவாக திங்க் பண்ணு, ஓகே இந்த ஃபீல்டு நல்லா இருக்குமா, அது போனால் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லு, அவனே போய் ரிசர்ச் பண்ணட்டும், அவனே போய் சொல்லட்டும். இது எல்லா லைஃப்பில் வந்து நம்ம வேலைக்கு மட்டும் இல்லை, படிப்புக்கு மட்டும் இல்லை, நம்ம நிறைய இடத்த யூஸ் பண்ண முடியும். ரொம்ப நல்லா சொன்னீங்க, பாராட்டுகள், மிக்க நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். வாங்க சிவகுமார் சார் பேசுங்க. பல விதமாக யோசனை பண்றோம், ஒவ்வொன்னுத்தையும் பல விதமாக யோசனை பண்றோம். ரொம்ப அருமையான டாபிக். ஒரு சாதாரண மட்டுக்கு எத்தனையோ விதமான அதுக்கு நீங்க ஒரு பேர் வச்சிருக்கேன், 6 கலர்ஸ், 5 விதமாக 6 விதமாக யோசனை பண்ணாங்க. இந்த மழைக்கு அப்புறம், இந்த மழைக்கு அப்புறம் எல்லாருடைய திங்கிங் எங்க ஏரியாவில் மழை வந்துருச்சு, எல்லாரும் இன்வேரியபிளி எல்லா வீட்டுக்கும் மழை தண்ணி 1 அடி முதல் கொண்டு 6 அடி முதல் கொண்டு வந்துருச்சு, நிறைய டேமேஜ் ஆயிருக்கு, எல்லாருமே வீடு இடிச்சு கட்டணும், இல்லை வீடு அப்படி மேலே தூக்கி பார்க்கலாமா, லிஃப்டிங், எல்லாருமே திங்க் பண்ணுறோம். ஒருத்தர் இடிச்சு கட்டவே ஆரம்பிச்சாரு, ஒருத்தர் யோசனை பண்ணிட்டே இருக்காரு, நானும் யோசனை பண்ணிட்டே இருக்கேன், இனி கிரவுண்ட் ஃப்ளோரு இனிமேல் லாய்க்கு இல்லை அப்படின்னு நாங்கள் டெமாலிஷ் பண்ணி வீடு அப்பார்ட்மெண்ட் ஆக்கிடலாம், 4 பேர் இருக்கும், 4 பேருக்கு 4 அப்பார்ட்மெண்ட் ஆகும். நான் ஒரு யோசனை கேட்கணும், ஐ ஹவ் கிவன் தட் லீட் டு மை சில்ட்ரன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க, அப்பா செலவு நிறைய ஆகும்பா, நமக்கே மட்டும்தான் ஜாயிண்ட் பெஞ்சர் போட்டுப்பா, ஐ டோன்ட் வாண்ட் ஜாயிண்ட் பெஞ்சர், கிளியர் கட்டர், இந்த வீடு இடம் 2000 3000 ஸ்கொயர் ஃபீட்னா 3000 ஸ்கொயர் ஃபீட்டு முழுக்க முழுக்க நமக்கு தான் இருக்கணும், தவிர வேற ஒருத்தருக்கு வந்து இருக்கக்கூடாது. என் பையனுக்கு இருக்கலாம், என் சன்னுக்கு இருக்கலாம், எனக்கு இருக்கலாம், இவ்வளோ 4 பேருக்கு தான் இருக்கும், 4 அப்பார்ட்மெண்ட் ஒவ்வொருத்தரும் ஒரு, நான் சொல்ல ஐ கிவன் த லீட், 4 அப்பார்ட்மெண்ட் ஐ கேன் இன்வெஸ்ட் 50 லேக்ஸ், நீங்க மீதி போட்டு கட்டுங்கன்ற ஒவ்வொருத்தரும் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் 50 லேக்ஸ் ஃபார் மீ, நான் 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு 30,000 கூட வாடகை வராது பண்ணு உன் பையன் சொல்றான். எப்பா அந்த ஏரியாக்கே வரவே போறது இல்லையா நானு அப்படின்னு என் பொண்ணு சொல்றான். என் பையன் சொல்றான், நீ என்ன முடிவு எடுக்க, நான் வரப்பா, நீ எங்க இருக்கிற நாங்க ஏற்படுறோம். என் பையன் சொல்றா, இடிக்கவே இடிக்கக்கூடாது, அப்படியே இருப்போம், கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு வாடகை விடுவோம்னா அப்படியே இருக்கட்டும், நம்ம மேல ஃப்ளோர் பில்டர் சொல்றாரு மேல பக்காவா இருக்கு, நோ ப்ராப்ளம், இன்னும் 10 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை,
கீழே தண்ணி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குனாக்கா கீழே டெனன்ட் இல்லாம பாத்துக்கலாம், டெனன்ட் வர்றப்போ பேச்சுல விட்டுட்டு டேமேஜ் பண்ணாம பாத்துக்கலாம். இதுதான் எல்லாரும் ஆறு விதமான திங்கிங். இதுல எனக்கு எது எல்லோ எது கிரீன் எது ஒயிட்டு எது ரெட்டு எது ப்ளூன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அருமையான டாபிக் இதெல்லாம் என்ன, இது மட்டும் யோசனை பண்ணி வச்சதுக்கு நீங்க ஒரு வடிவம் கொடுத்து பேசிட்டு முத்தையா சார் ரொம்ப பிரமாதமா சொன்னாருங்க, வசந்தி மேடம் அதுக்கு மேல பிரமாதமா சொன்னாங்க. காலேஜுக்கு போய் சேர்றது இல்ல, எவ்வளவு பிரச்சனை காலேஜுக்கு போய் சேர்றது இல்ல. பிளஸ் டூல என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறதுல பிள்ளைகளுக்கு அவ்வளவு யோசனை, அது எடுக்கலாமா இது எடுக்கலாமா இது எடுக்கலாமா காலேஜ் என்ன எடுக்கலாமா அவ்வளவு யோசனை போயிட்டு இருக்கு. தேங்க்யூ, ஐ என்ஜாய் தட் டாபிக், ரொம்ப குட் பிரசன்டேஷன். வாழ்த்துக்கள் லதா மேடம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ. முருகேச பாண்டி சார் பேசுங்க. ஆமா சார், வணக்கம். ரொம்ப சிறப்பா இருந்தது இந்த டாபிக். இப்ப வந்து நம்ம திங்க் பண்ண திங்கிங் மூலம் நமக்கு ஒரே வழியே வர்றது வந்து நம்மளுடைய எண்ணங்கள், தாட்ஸ். இந்த தாட்ஸ் தாட்ஸ் விட்டு தாட்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்றோம், அடுத்து வந்து அதை ஆக்ஷன்ஸ்க்கு கொண்டு போறோம், வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன், எண்ணம் சொல் செயல். அப்புறம் அதனால நமக்கு விளைவு கிடைக்குது. நம்முடைய இப்ப இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கே காரணமே வந்து நம்முடைய திங்கிங் ப்ராசஸ் தான். அதனால நம்ம நம்ம டெய்லி நம்மளுடைய திங்கிங் பண்ணனை வந்து நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் மூலம் தான் திங்கிங் ரிசல்ட் வெளியே வருது. நம்ம ஆக்ஷன்ஸையும் இந்த திங்கிங்கையும் நம்ம ரிலேட் பண்ணி பார்த்து நம்ம என்ன டைப்பில் இருக்கோம், நம்ம எந்த டைப்பெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும், எது எது எந்த டைப்புனால எந்த ரிசல்ட் நல்லா இருந்தது, அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறதுக்கு இது உதவும்னு நினைக்கிறேன் இந்த டாபிக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். ஸ்ரீதர் சார் பேசுறீங்களா? அம்மா ஸ்ரீதர் சார் இருக்காரா? இவங்களுக்கு கோசமே நான் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி வச்சிட்டேன். ஓகே, வெல் டன், நைஸ் பிரசன்டேஷன். Actually, you covered, the book covers almost all the points that are required in all aspects of life. Let it be management, let it be medical, let it be school, let it be any affairs, or let it be at the helm of affairs of people who are conducting the roles. இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொருந்தும். We cannot expect everybody to be a blue. That is not possible because ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா, you have, as you rightly said, all the six caps are there. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா கிடைக்கும். But ultimately, the helm of affairs, you know, takes the extract of everything, analyze and then devise and digest everything and then find out what is the best for the company, in the case of company. Similarly, for the health aspect also, health point of view also, doctors, engineers, architects, all of them, the similar same fields, plus and minus and only different schools. எல்லாமே பார்த்துட்டு பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, ultimately, you should take the proper, appropriate decision. இந்த ப்ராப்பர் அப்ரேடேஷன் எடுக்கிறது தான் டீம் ஒர்க்னு பேர். சில ஹெல்ம் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து தே டோன்ட் கன்சல்ட் எனிபடி, வாட் எவர் நாலேஜ் தே ஹேவ் தே திங்க் தட் தே ஆர் தி பெஸ்ட். அது ஆக்சுவலாக இஸ் த சிஸ்டம் வேர் நார்மலி இட் கொலாப்சஸ் வித் டைம், தோ இட் மே பி இம்ப்ரூவ் பட் இட் வில் கொலாப்ஸ் வித் டைம். வேர் எவர் தேர் இஸ் அ டீம் ஒர்க், யூனோ, விச் கண்டெய்ன்ஸ் ஆல் தோஸ் சிக்ஸ் கேப்ஸ், பிகாஸ் இன்வேரியபிளி ஆஸ் ஐ டோல்ட் யூ, நாட் எவரிபடி வில் ஹேவ் த சேம் ஐடியாஸ், இட் வில் பி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஐடியாஸ். சம் ஆஃப் தம் வில் பி ஒன் பிளஸ் ஒன், சம் ஆஃப் தம் ஒன் பிளஸ் த்ரீ, சம் ஆஃப் தம் வில் பி individuals of every, as you write, as all the colors. So in the teamwork, then assimilate everything, then the leader takes the appropriate decision, then either the country or the college or nation or company or business, everything, it grows, in fact. So that is the thing, in fact. So in a nutshell, though it is called different colors you are given in the psychology or other things, but in actually life, if you look at it in any field, it works. Small example, you are a simple technical service manager going into a factory to attend the complaint. Now, whenever there is a complaint in any factory for that matter, the other side will never accept that we are okay. The other will say that your product is bad, or your service is bad, or your system is bad. So that is the first attack will be given to the sales guy. The sales guy will call the technical service manager. When the technical service manager lands in the respective field, he is bombarded with a lot of questions. When they bombard a lot of questions, as you rightly said, all six caps will be there. You know, ultimately they said it is useless product you are given, though they are using it for last 6 months or 1 year, because of some problem they describe the whole system is a whole product what you are given is useless. Appa vandha the technical service manager vandu, he cannot be a
எக்ஸ்பர்ட் ஆஃப் எவ்ரி திங், பட் தட் இஸ் வேர் ஹி ஹஸ் டு அனலைஸ். த மேன் த டெக்னிக் சர்வீஸ் மேனேஜர் ஹூ அனலைஸ் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ், எலிமினேட் ஒன் பை ஒன் அண்ட் ஃபைண்ட் அவுட் த ஸ்கோப் பை அச்சீவிங் த கோல், ஹி இஸ் எக்ஸலண்ட் டெக்னிக் சர்வீஸ் மேனேஜர்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாட் எவ்ரி சர்வீஸ் மேனேஜர்ஸ் ஆர் குட். தெர் ஆர் சம் குட், தெர் ஆர் சம் பேட், தெர் ஆர் சம் எக்ஸலண்ட். த பீப்புள் ஹூ ஆர் எக்ஸலண்ட் இஸ் சப்போர்ட்டிங் த கம்பெனி டு ரைஸ் த சிஸ்டம் ஃபேன். ஸோ இனி நட்சல் இட்ஸ் குட் ப்ரெசன்டேஷன், வெரி இன்ட்ரெஸ்டிங் டு நோட். ஒன்லி திங் இஸ் யுவர் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், இஃப் யூ கேன் நாட் ஏபிள் டு ரீட், யூ ஹேவ் பீன் ரீடிங் இட், பிகாஸ் திஸ் புக் இஸ் நியூ டு மீ, பிகாஸ் ஐ ஆம் நாட் சைக்காலஜிஸ்ட் ஆர் சம்திங், ஐ ஆம் மேனேஜ்மெண்ட் கம் சயின்டிஸ்ட், ஸோ ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். இன் ஃபேக்ட் சம்படி வாஸ் டெல்லிங் எம்பிஏ ஹூ இஸ் டூயிங் எம்பிஏ, ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். இஃப் யூ கோ டு எம்பிஏ சிஸ்டம்ஸ் யூ வில் சி இந்த ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜர், சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், சேல்ஸ் மேனேஜர், ஆல் ஆர் இன்டர்லிங்க்டு. இன் ஃபேக்ட் ஆஸ் ரைட்லி சைட் திஸ் டேப்ஸ் வாட் யூ ஆர் டிஸ்கிரைபிங், இல்யூஷன், ட்ரூ, ரெப்ரசன்ட், எவ்ரி திங் இஸ் தேர் இன் த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். வென் யூ கம் டு சயின்டிஃபிக் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட், ஆல் ஆர் தேர் இன் டிஃபரெண்ட் நேம்ஸ், பட் ஐடியா இஸ் த சேம் திங். இன் ஃபேக்ட் ஓகே, தேங்க் யூ வெரி மச், வெல் டன், தேங்க் யூ, குட். Thank you sir, thank you very much. Actually see நம்ம என்ன பேசினாலும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல அதை ஓவர் கம் பண்ணிருக்கோம். அது நீங்க நீங்க பிசினஸ் பீப்புள், நீங்க வந்து பிசினஸ்ல இருந்ததுனாலயும் ஒரு பல கம்பெனிக்கு சிஓவா இருந்தனாலயும் இட் இஸ் நாட் அ நியூ ஃபார் யூ, பிராக்டிக்கலா நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. சோ அத வந்து ரெகுலரா சைக்காலஜின்றது என்ன, நம்ம வாழ்ந்து நம்ம பார்த்த விஷயம் தானே நம்ம அனலைஸ் பண்றோம் ஒவ்வொருத்தரோட இது தானே, அது எல்லாமே அதான், அது நம்ம கூடவே தானே வந்துருக்கு, நம்ம படிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. எம்பிஏன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசினஸ் பண்றவங்க கூட வந்துட்டு இருக்குதான் எம்பிஏ, பிசினஸ் பண்றதை வச்சுதானே புக்கை எழுதி கொடுத்தாங்க. அதுதானே, அது அதுதான், நீங்க கிளியரா நீங்க நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். வாங்க அடுத்தது யார் பேசுறது, வேலம்மாள் மேடம் பேசுறீங்களா? சார் வரே 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 வரே. சரி வணக்கம். வணக்கம் லதா, ரொம்ப அழகா. வணக்கம் மேடம். அந்த உங்களுக்கு கொடுக்க நீங்க எடுத்துக்கிட்ட அந்த தலைப்புல ரொம்ப அழகா ஆழமாக நல்லா எங்களுக்கு விளக்குனீங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு குழு எப்படி செயல்பட்டா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை உளவியல் கருத்துக்களை தான் நீங்க சொன்னது. இப்ப அந்த உளவியல் ரீதியாக ஒவ்வொரு அதை வந்து நம்ம ராமு சாரும் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, நம்ம ஸ்ரீபன் சாரும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பின்னூட்டம் கொடுத்த ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல சொன்னாங்க. இதை வந்து நம்ம வந்து எல்லா இடமும் அம்மா வசந்தி அம்மா சொன்ன மாதிரி நம்ம கல்லூரியிலேயே இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் நாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஏன்னா எங்களுக்கு பிபிஏ டிபார்ட்மெண்ட், எம்பிஏ டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கனால அவங்க சில வேலையில இதை கையில எடுத்துட்டு கொஞ்சம் பண்ணுவாங்க. அப்ப அதனால நீங்க சொன்ன இந்த விஷயம்லாம் ரொம்ப பயனுடையதாக தயமாக இருக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி மேடம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ரத்னவடிவேல் சார் பேசுறீங்களா? அப்படிவல் சார், வேற யார் பேசுறது? அமுதா மேடம். அமுதா மேடம் வாங்க. அமுதா மேடம் அன்மியூட். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லதா? நல்லா இருந்தது. வணக்கம்மா. ரெண்டு கெஸ்ட் மாதிரி நீங்களும் நம்ம ராமநாதன் சாரும் நல்ல பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. எனக்கு என்ன அதுல ஒரு சந்தேகம்னாலதா, நல்லா பேசுனீங்க, எல்லாமே நல்லா இருந்தது, அதுல ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. என்னோட புரிதல் தான் கொஞ்சம் சரியா இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கலர்ஸ் நீங்க சொன்னீங்க, ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஒரு கலர் சொன்னீங்க. இப்போ இந்த எண்ணங்களுக்கு நீங்க வைக்கிறது இந்த கலர் வைக்கிறீங்களா, இல்ல இந்த கலர் வந்து அந்த மாதிரி எண்ணங்களை ஏற்படுத்துமா? இல்ல அப்படி இல்ல, அவர் வந்து முதல்ல திங்கிங் வந்து டிவைட் பண்ணாரு, ஆறு விதமா டிவைட் பண்ணாரு. அதெல்லாம் நான் பார்த்தேன். என்ன டைட்டில் வைக்கிறதுன்னு முதல்ல யோசனை பண்ணி அதெல்லாம் கேட்டேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரெட் கலர் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் சொன்னேன்லையா, அங்க வந்து அவர் வேற கலர் கூட அதுக்கு அந்த அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வேற கலர் கூட ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த ரெட்டுங்கும் போது அது கொஞ்சம் ஒரு சீரியஸ் டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வரும். அதே மாதிரி இப்ப கிரீன் எடுத்துக்கோங்களேன், கிரீன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷா கிரீனரி, அது ஒரு நல்ல விஷயத்துக்கு கிரீனு அப்படின்னு நம்ம நினைப்போம். அதனால அவர் வந்து இந்த கிரியேட்டிவ் திங்கிங்கிறது டிஃப்ரெண்டான திங்கிங்.
சோ மாத்தி யோசிக்கிறது. அதுக்காக அந்த கிரீனையும் இந்த கிரியேட்டிவ் திங்கிங்கையும் அவர் கனெக்ட் பண்ணுது. எண்ணங்களுக்கு தான் அவர் வந்து கலர் கொடுத்திருக்காரு. கலருக்கும் அந்த அந்த கலருக்கும் அந்த எண்ணத்துக்கும் ஒன்னும் தொடர்பு கிடையாது. ராமநாதன் சார் சொல்லும் போது என்னென்ன ட்ரெஸ் போடும் போது என்னென்ன கலர்ஸோட அந்த தன்மை வரும் அப்படின்னு சொன்ன மாதிரி நான் வந்து கேட்டேன். நான் இன்னொன்னு சொல்றேன், ஒரு நிமிஷம் சொல்லும் போது எக்ஸாம்பிள் ஒரு மேக்ஸ் டீச்சர்னால ஒரு மேக்ஸ் லைன்ல சொல்லுவேன். இப்ப ராமு சார் ஏதாவது சொல்லணும்னா உடனே அவர் சைக்காலஜிக்கு போயிடுவார், சைக்காலஜில இருப்பார். ஒரு ஒண்ணு இல்ல ஒரு விஷயம், நாங்க ஒரு ஹோட்டல்ல இப்ப ரீசெண்டா வசந்தி மேம் வந்த போது மீட் பண்ணோம். அப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, அந்த டோர் சைடு ஜென்ரலா ஜென்ஸ் உட்காருவாங்க, அதாவது டோரை பார்த்துக்கிட்டு விண்டோவா டோரோ ஏதோ ஒண்ணு அதை பார்த்துக்கிட்ட லேடிஸ் வந்து அதர் சைடு உட்காருவாங்க. ஏன்னா சைக்காலஜில இது மாதிரி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சும்மா ஒரு இடத்துக்கு போடும்போது கூட அவர் சாதாரணமா இருக்குல்ல, உடனே அவர் சைக்காலஜியை கொண்டு வந்தாரு. ஏன்னா அவர் அதுலயே ஊர்றார், ஸோ அதனால சைக்காலஜியை கொண்டு வர. அது மாதிரி நம்ம எது நினைக்கிறோமோ அது நம்ம என்னவா இருக்குமோ அதுதான் எக்ஸாம்பிளா கொண்டு வருவோம். இப்ப நீங்க என்ன கேட்க வரீங்க? இப்ப நான் கேக்குறேம்மா, இப்ப வந்து கலர்ஸ், இப்ப வந்து ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு கலர் சூஸ் பண்றாங்கல்ல, மாதிரி அந்த கலர் சூஸ் பண்ணும் போது இந்த எண்ணங்களோட தன்மை அதுக்கு வருமா, இல்ல அந்த நேரத்துல அந்த மாதிரி எண்ணங்கள் தான் தோன்றுமா, அது என்னது? அது என்னன்னா இப்ப அவர் டிஃபைன் பண்ணிருக்காரு. இதை நம்ம எல்லாரிடத்துலயும் நம்ம இப்ப நம்ம மீட்டிங்ல எல்லாரும் பேசியிருக்கோம். இதுக்கப்புறம் இப்போ ரெட் கலருங்கும் போது நம்ம அந்த ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் பத்தி தான் திங்க் பண்ணுவோம். அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது ரெண்டும் ஜாயின் ஆயிடும். அப்ப நம்ம சிவப்பு கலர்ல ட்ரெஸ் பண்ணோம்னா எமோஷன்ஸ் இல்ல இல்ல மேடம், இல்ல மேடம், இல்ல மேடம், சொல்லிட்டா சொல்லுங்க. இப்ப வந்து இருதயம் அப்படின்னு ஒரு படம் போட்டா 200 நாட்லயும் அதை வந்து ரெட் கலர்ல மட்டும்தான் நீங்க உங்களால போட முடியும். நீங்க வேணா பிளாக் கலர்ல போட்டு பாருங்க, எல்லோ கலர்ல போட்டு பாருங்க, ஆரஞ்சு கலர்ல போட்டு பாருங்க, ஒர்க் அவுட் ஆகாது. ஹார்ட்டோட படம் போட்டா அதை வந்து ரெட்ல தான் போட்டு ஆகணும். போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது முன்னால ரெட் கலர் தான் இருந்தாகணும். அந்த மாதிரி ஒரு நம்ம மனசுக்குள்ள ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறோம். இது இருதயத்தோட சம்மந்தப்பட்டது, ரத்தத்தோட சம்மந்தப்பட்டது, உணர்வுகளோட சம்மந்தப்பட்டதுன்னா ரெட்டு தான் இருக்கும். கொக்கோ கோலா அதனால தான் ரெட்டை கொண்டாந்து உள்ளே போட்டான். இமோஷனோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு போட்டதுனால அது விற்குது, சரியா? அதில் எல்லாத்துக்கும் அது இப்போ நீங்கள் போலீஸ்காரனோட என்ன சண்டை வேணால் போடுங்க, போலீஸ்காரன் நல்லது பண்ணட்டும், நியூட்ரலாக இருக்கட்டும், தப்பு வேணாலும் பண்ணட்டும், அவன் ட்ரெஸ்ஸில் இருக்கிற போது அவன் மேலே கையே வைக்க முடியாது. அவன் வீட்டில் இருந்தால் லுங்கி கட்டின்னு அவன் பேண்ட்டு போட்டிருந்தான்னா அடிக்கலாம். யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஒரு போலீஸ்காரன் இருந்தா, ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் இருந்தா அவன் மேல கையை வைக்கக்கூடாதுங்கிறது யூனிவர்சல் லா. யூனிஃபார்ம்ல இருக்கிற ஆள் மஸ்ட் ஆல்வேஸ் பி ரெஸ்பெக்டட். அந்த மாதிரி நீங்க இந்த கலர்ல இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு குழந்தைங்க இருக்கிற போது ஒரே மாதிரி திங்கிங் வரும். இதில் ஒரு பட்டு புடவை கட்டிட்டு ஒன்று, ஒரு கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை போட்டு ஒன்று இருந்ததுன்னா நாம் பெரிய ஆள் சின்ன ஆள் அப்படிங்கிற ஒரு சண்டை ஸ்கூலுக்குள்ள வந்துடும். அதனாலதான் யூனிஃபார்ம் அப்படின்னா, யூனினா ஒரே மாதிரி, ஃபார்ம்னா மெத்தடுன்னு அர்த்தம். ஒரே மெத்தட்ல எல்லாத்தையும் கொண்டாந்துட்டா எவன் பணக்காரன் எவன் ஏழை, ஆனா பெண்ணா நமக்கு தெரியாது, பள்ளிக்கூடத்துல தெரியக்கூடாது, அதுக்கு தான் யூனிஃபார்மா கொண்டாந்தோம். இந்த இடத்துல நம்மை நாம் புரிந்து கொள்வதற்காக ஒயிட்டு ரெட்டு பிளாக்கு எல்லோ கிரீனு ப்ளூன்னு மாத்துறோம். மாத்துற போது நம்ம உணர்வுகளும் மாறும். நான் இப்ப லுங்கியை கட்டிட்டு உட்கார்ந்துருந்தா வேற மாதிரி திங்க் பண்ணுவேன், ஆஃப் பேண்ட் போட்டிருந்தா வேற மாதிரி திங்க் பண்ணுவேன், நான் டை கட்டிட்டு இருந்தா வேற மாதிரி திங்க் பண்ணுவேன், கோட்டு போட்டிருந்தா வேற மாதிரி திங்க் பண்ணுவேன், ஆஃபீஸ்ல கேபின்ல உட்காந்துருந்தா வேற மாதிரி திங்க் பண்ணுவேன், பெட்ல படுத்திருந்தா வேற மாதிரி திங்க் பண்ணுவேன். சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம பிள்ளைங்க சொல்லுது பெட்ல உட்காந்துக்கின்னு, அம்மா நான் படிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லும். 5 நிமிஷம் கழிச்சு பாருங்க தூங்கின்னு இருக்கோம். டைனிங் டேபிள்ல உட்காந்துருக்கோம், என்ன அம்மா அப்படின்னு கூப்பிடுவோம், என்னடான்னு, காஃபி எதனா திங்கிறதுக்கு இருக்குதான்னு, இப்ப தானடா தின்னேன் அப்படின்னா, தின்னு 10 நிமிஷம் தான் ஆகுது, டைனிங் டேபிள்ல உட்காந்தா உங்களுக்கு என்ன சொல்லுது, உள்ளுக்குள்ள எதனா சாப்பிடு அப்படின்னு சொல்லுது, வயிறு ஃபுல்லா இருந்தா கூட திரும்பவும் சாப்பிடு அப்படின்னு அது உனக்கு சொல்லும். பிளே கிரவுண்ட்ல இருந்தீங்கன்னா நீயும் உள்ள போய் ஆடு,
ஆடியன்ஸ்ல உட்காராதுன்னு சொல்லும். இதெல்லாம் வந்து இயல்பான சைக்கலாஜிக்கல் ஏரியாவில் இந்த சிச்சுவேஷன் என்ன பண்ணுதுன்னா உங்களை மோட்டிவேட் பண்ணி அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய திங்கிங் ப்ராசஸையும் உங்களுடைய ஃபீலிங் ப்ராசஸையும் மாத்திருது. அதனால உங்கள் ஆக்ஷன் மாறுது. டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு சாப்பிடாமல் இருக்க முடியாது. இது பெட்டில் உட்காந்துட்டு உங்களால் படிக்கவே முடியாது. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டில் உட்காந்துக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்க முடியாது. அதெல்லாம் ஒரு சில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கன்வென்ஷன், இதெல்லாம் உங்கள் மனசில் ஏற்றிட்டாங்க. அதனால நீங்கள் ஒயிட் ஹேட் போட்டிங்கன்னா இப்படி தான் திங்க் பண்ணுவீங்க, பிளாக் ஹேட் போட்டால் இப்படி தான் திங்க் பண்ணுவீங்க, ரெட் ஹேட் போட்டால் இப்படி தான் திங்க் பண்ணுவீங்க அப்படின்னு நாம் ஒரு கோடிங் வச்சுருக்குறோம். அந்த கோடிங்குள்ளே உள்ளே கொண்டு வந்து ஆறையும் ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முழுமையான பிக்சர் கிடைக்கும். ஜென்ரலாக நாம் என்ன சொல்கிறோம், ஒரு ஆளை பற்றி நல்லவன் கெட்டவன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் நாம் ஆறு விதமாக பகுத்து பார்த்தோமானால் அந்த ஆளை வேறு விதமாக நம்மால் எடை போட முடியும். அதனால யூனிஃபார்முக்கு மரியாதை இருக்கிற மாதிரி இதுக்கு ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றேன் நான். சரிங்க சார், உங்களுக்கு அனுதா மேடம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். ஒரு சிம்பிள் மேடம், வசந்தி மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சிம்பிள் ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு ஐடியா, ஒவ்வொரு இப்போ நம்ம பல விதங்களில் திங்க் பண்ணுறோம் இல்லையா, எமோஷன்ஸ் எடுத்துங்களேன். இதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க, எமோஷனலாக திங்க் பண்ணுறதுக்கு ரெட்டுன்னு பேர் வச்சுட்டாங்க. புது புது ஐடியா வருதுன்னு வச்சிங்களேன், அதுக்கு நெகட்டிவ் க்ரீன் பேர் வச்சுட்டாங்க. ஒரு பேர் தான், நீங்கள் வேற எதுவும் கிடையாது. நீங்கள் புது ஐடியாஸ் வரும்போது அது க்ரீனு சில மெத்தட்ஸ் கொடுக்கும் போது உங்களை அதுல கொண்டு வராங்க. நீங்க எந்த கன்ஃபியூஷனும் கொண்டு வர வேண்டாம். கலருக்கும் இதுக்கும் இந்த திங்கிங்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. புரியுதுங்களா? கலருக்கும் திங்கிங்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. ஒரு பேர் அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. வாங்க வசந்தி மேடம். நான் சொல்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சார். அதாவது கலர் பெர்செப்ஷனுக்கும் இமோஷன்ஸுக்கும் கனெக்ஷன் இருக்கு. கலர் பெர்செப் நீங்கள் கலர் பார்க்குறீங்கல்ல, அதுக்கும் உங்கள் இமோஷன்ஸுக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா அது வந்து வேவ் லென்த்தில் தான் போகுது அந்த கலர். கலர் நீங்கள் பார்க்கும்போது டக்குன்னு இது வெள்ளை, இது பச்சை, இது ரெட்டுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா மெயினாக வெள்ளையும் ரெட்டும் அதுக்கு நடுவில் வர்றதா இந்த கலர்ஸ்லாம். அந்த வேவ் லென்த் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும்போது ரெட்டு நிறைய நேரம் இருக்குது உங்கள் மைண்டில். அந்த நிறைய நேரம் இருக்கும்போது உங்களுக்கு ஃபீலிங்கும் ஸ்பீச்சையும் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு டைம் கிடைக்குது. வெள்ளை வந்து டக்குன்னு அப்சார்ப் பண்ணது, அது ஆஸ்க் ஆக்சுவலாக ட்ரான்ஸ்பரண்ட்டு. ஸோ அதனால நம்ம வெள்ளையை பண்ணும்போது நமக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி தான் போகிறோம். அதாவது வெள்ளையை தூக்கிட்டு வராங்கன்னா காம்ப்ரமைஸு பீஸு இதுக்கு போகிறோம். இந்த பர்செப்ஷன் எப்படி வந்தது அப்படின்னா, ஏன் வந்து எல்லா இது நர்ஸுக்கும் ஒயிட்டை கொடுக்குறாங்க, அப்போது அந்த மாதிரி ஒரு பர்செப்ஷன் ஏன் எப்படி வந்ததுன்னா அந்த இமோஷனோட கனெக்ட் பண்ணி தான் வந்தது. அதெல்லாம் இப்போ பிரைடல் ரெட்டுங்கிறாங்க, அந்த பிரைடல் ரொம்ப அந்த இமோஷன்ஸு ரொம்ப ஹாப்பி இது அதெல்லாம் இருக்குது. விதவைகள் வெள்ளை கட்டிக்கிறாங்க, அதில் தப்பு இருக்கலாம் இது இல்லாமல் இருக்கலாம். அது வந்து அது ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் நியூட்ரலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த கலர்லாம் ஏன் அப்படி வந்து நம்ம வந்து அசைன் பண்ணோம், யார் அசைன் பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் பார்க்குறதுக்கும் இமோஷன்ஸுக்கும் அந்த கலர் பர்செப்ஷனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, இல்லாமல் இல்லை. அது இருக்குது. நடுவில் இருக்கிற அந்த ப்ளூ க்ரீன் இதெல்லாம் வந்து நம்மளாக கொண்டு வந்தது. ஆனால் கிளியராக ஒயிட்டுக்கும் ரெட்டுக்கும் ஒரு எமோஷன் கனெக்ஷன் இருக்குது. ஏன் ஃபயர் ஃபயர் ரெட்டாக இருக்குது, அப்புறம் வந்து ஸ்டாப், அந்த ஸ்டாப் சைனை பார்த்தா மாடு வந்து நம்ம ரெட்டு கலர் போட்டுட்டா ஓடுது இல்லை, ஏன்னா அது அதுக்கு வந்து ஒயிட்டை விட ரெட்டு தான் ரொம்ப நேரம் நிற்கும். அந்த அந்த கலரை அதுக்கு ஒயிட்டுக்கு பிளாக் தான் தெரியும், ரொம்ப நேரம் நிற்கும் அதுக்கு கலர் உள்ள. அப்போ அதுக்கு ஒரு ஃபீலிங் வருது, பயப்படுது அது. ஸோ ஃபீலிங்க்கும் ரெட்டுக்கும் கட்டாயம் கனெக்ஷன் இருக்குது. ஒயிட்டுக்கும் ஃபீலிங்க்கும் நடுவில் இருக்கிற கலர்ஸ் மேபி நம்ம அசைன் பண்ணியிருக்கலாம். இது வந்து என்னோட ஒரிஜினல் திங்கிங். இது இது கட்டாயம் இப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை இல்லை, நீங்கள் சொன்னது கரெக்ட் மேடம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொல்றது வந்து எமோஷன்ஸோட ரெண்டு ஒரு ஒரு கலருக்கும் நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு எமோஷன்ஸ் மாறும். அது நான் அது டோட்டலி அக்ரி. அமுதா மேடம்க்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும்னா இது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, இது இதை இந்த தாட்ஸ் வரும்போது இப்படி ஒரு கலர் நேம் கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த கலரோட கனெக்ட் பண்ணும்போது ரியாலிட்டி ஈஸியாக அவங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். புரியுதுங்களா? முதல்ல வந்து அதுதான் நான் ஒரு பேரை சொன்னேன், முதல்ல அவங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். நிறைய சொல்லலாம், பட் அவங்கள போட்டு குழப்பக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து ஒரு நேம், இந்த நேம் வந்து சிம்பிள் எமோஷன்ஸ்னா ரெட்டோட கனெக்ட் பண்றாரு.
ரெண்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்றது, அடுத்தது சம்பந்தம் இருக்குதா இல்லைன்றது அப்புறம் பாத்துக்கலாம். உங்களோட பாயிண்ட் என்னன்னா கிளாரிட்டி. நம்ம இதுல சொல்லுவாங்க, யோகால எல்லாம் சொல்லுவாங்க, சக்கராக்கு ஒன்னு ஒரு ஒரு கலர் சொல்லுவாங்க. தெரியும் நீங்க எங்க வரீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க எதுக்கு வரீங்க, ரேக்கியில வர்ற கலர் சொல்லுவாங்க, இதெல்லாம் கலர் சொல்லி நமக்கு ஒரு ஒரு மாதிரி வச்சிருக்காங்க, ஒரு ஜிக்னா வேலை பண்ணி மேஜிக் பண்ணி மைண்ட வந்து வச்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் நான் அதெல்லாம் கிடையாது, அந்த சம்பந்தம் எல்லாம் கிடையாது, உங்களுக்கு ஒரு நேம் மட்டும் வச்சுக்கோ, இதெல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்னு தான் நான் தெரியும் விஷயத்த சொன்னேன். கிளியர், ஒரே ஒரு விஷயம், நெக்ஸ்ட் இதுக்கும் இந்தந்த தாட்ஸ்க்கு ஒரு ஒரு கலர் கொடுத்துக்க, இது மட்டும் இப்போதைக்கு போதும், அப்புறமா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆட் ஆன் இன்னொன்னு சொல்றேன், சொல்லுங்க. இந்த கம்ப்யூட்டர் உருவாக்குற போது ஸ்டீவ் ஜாப்ஸ், மைக்ரோசாப்ட், பில்கேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, இது ஒரு மாதிரியா நியூட்ரலா இருக்கணும் அப்படின்னு தேடி தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஆஷ் கலரு, இந்த சில்வர் கலரு, பாதி கலர்னு சொல்லி கம்ப்யூட்டர் கிட்டத்தட்ட 90% ஆஃப் த கம்ப்யூட்டர் செட்டை பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி இந்த சில்வரும் ஆஷும் கலந்த மாதிரி ஒரு கலர்ல இருக்குமே தவிர வேற எந்த கலருமே இருக்காது. நீங்க இது ரெட்டு ப்ளூ க்ரீன் எல்லோ ஆரஞ்சு எல்லாம் உங்களுக்கு கம்ப்யூட்டருக்கு கொடுக்கவே மாட்டான். எந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னால எல்லா பாக்ஸும் கிட்டத்தட்ட அந்த சில்வர் ஆஷ் கலர்ல தான் இருக்கும். அது ஒரு ஏரியா. இன்னொரு ஏரியா, நம்ம படுக்கிறோம் இல்லையா, தூங்குறோம், 8 மணி நேரம் தூங்குறோம், தூங்க போறோம், படுக்கல படுக்கையில படுக்கிறோம், பெட்ரூம்ல வால் கலர் ப்ளூ கலர்ல இருந்தா பெரும்பாலும் நல்லா தூங்குவோம். இதுக்கு பதிலா நீங்க வந்து ரெட் கலர்ல போட்டீங்கன்னா உங்க பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு எவிடன்சஸ் இருக்குது. நாலு பக்கம் ரெட் கலர்ல அடிச்சு வால அடிச்சு அதுல படுத்து பாருங்க, காலையில் எழுந்து பாத்தீங்கன்னா உங்க பிபி 130-90 இருக்கும். இந்த ப்ளூவா இருந்தா 128 இருக்கும், இல்ல 110-70 இருக்கும். அதனால ப்ளூ கலர் வால் வந்து எப்பவுமே பெட்ரூமுக்கு நல்லது. அதே மாதிரி வெள்ளை நைட்டு, இப்ப ஜென்ரலா நான் சொல்றதை வாங்கிக்கோங்க. இதை விட்டு ஆஃபீஸ்ன்னு போனீங்கன்னா ஆஃப் ஒயிட்டா இருக்கணும், ஆஃப் எல்லோவா இருக்கணும், எல்லோவா இருக்கணும். அந்த மாதிரி ஆஃபீஸ் ரூம் எல்லாமே இது ஒன்று ஒயிட்டு இல்லை ஆஃப் ஒயிட்டு இல்லைன்னா எல்லோ அந்த மாதிரி இருக்குதுன்னா உங்க எல்லோ வந்து ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால பெரும்பாலான ஆஃபீஸ் உலகத்துல ஒயிட்டோ ஆஃப் ஒயிட்டோ எல்லோவா தான் வச்சிருப்பாங்க. ரெட்டு ப்ளூ கிரீன்ல எல்லாம் ஆஃபீஸ் வால் இருக்காது. இது வந்து ஜென்ரலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது, புரிஞ்சுக்க பாருங்க, அவ்வளவுதான். போஸ்ட் ஆபீஸ் வந்து ரெட்லயே தானே சார் இருக்கு, ரெட் கலர் தானே சார் அடிச்சு வைக்கிறாங்க. தெரியல எனக்கு, அது ஏன்னு எனக்கு தெரியல. நான் சொன்ன இன்ஃபர்மேஷனுக்கு நான் சயின்டிபிக் பேசிஸ் தரேன், அவ்வளவுதான். சரிங்க சார், ஓகே சார். அதான் மேடம், ரொம்ப அருமையா இருந்தது மேடம், ரொம்ப அருமையா இருந்தது. அதுக்கப்புறம் ராமு சார் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வசதி சொன்னாங்க, சீதர் சார் சொன்னாரு, எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இன்னொன்னா இந்த ஒரு கலர் வந்து இப்போ ஜென்ஸ் வந்து ரோஸ் போடக்கூடாது, லேடிஸ் தான் அவங்க ஜென்ஸ் ப்ளூ தான் போடணும், லேடிஸ் தான் ரோஸ் போடக்கூடாது, ரோஸ் போடக்கூடாது ஜென்ஸ்ன்றாங்களே, அது எதுக்கு சார் அது? வெளியில பையன் மருமகளோட கிளம்புற போது நான் பிங்க் கலர் சட்டை போட்டேன். மருமக சொன்னான், ஐயோ ஐயோ அப்பா போடாதீங்கப்பா போடாதீங்கப்பான்னு. ஏன் சட்டை நல்லதானே கேட்டது, எங்க ஊர்ல பிங்க் போட்டா அதுக்கு வேற மீனிங். நீங்க பாய்ஸ் ப்ளூ தான் போடணும், கேர்ள்ஸ் பிங்க் போடலாம், பாய்ஸ் பிங்க் போட கூடாது. அது எது சார், அது என்ன ரீசன், என்ன காரணம், அதுதான் எனக்கு. பிகினிங்ல பார்பி டால் பாத்தீங்கன்னா பிங்க்ல இருக்கும், எல்லா டாலும் பிங்க்ல இருக்கும், பெண்களுக்கானது. பாய்ஸுக்கு ப்ளூ கலர் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு மாதிரியா செட்டப் பண்ணிட்டாங்க, ஏன்னு எனக்கு தெரியாது. பிங்க் சட்டை இனியா முதல் தடவை போன போது பிங்க் சட்டை எடுத்துட்டு போனேன், அதுக்கப்புறம் ஒரு 5-6 தடவை யூஎஸ் போற போது பிங்க் சட்டை எல்லாம் இங்க வச்சுட்டு மற்ற சட்டை எடுத்துட்டு போனேன். த பாயிண்ட் இஸ், பிங்க ஒரு ஆண் போட்டா அவன் பெரும்பாலும் ஹோமோசெக்சுவல் அப்படிங்கிற மாதிரி மத்தவங்களுக்கு அப்படிங்க. அதனால ஆண் எல்லாம் பெரும்பாலும் ப்ளூ போடணும் இல்லைன்னா வேற எதனா போடணும், பிங்க் மட்டும் ஒரு ஆண் போடவே கூடாது அப்படின்னு ஒரு ரூல் வச்சிருக்கிறாங்க. ஏன்னு தெரியாது, ஆனா அப்படிதான் ரூல் இருக்குது. ஆமா, அதான் நானும் கேட்டேன்.
அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. அவங்க பிங்க் வந்து ஃபார் கேர்ள்ஸ், ப்ளூ ஃபார் பாய்ஸ் அப்படின்ட்டு. நீங்கள் பிங்க் போட்டுட்டு ஒரு பையன் போனால் ஓ ஒரு ஐடியா வந்துடும் அவங்களுக்கு, ஓ இது வந்து ஹோமோசெக்ஷுவல் அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஐடியா வந்துடும். அதே மாதிரி கேர்ள்ஸும் வந்து அது அது மட்டும் இல்லைங்க, ட்ரெஸ் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இது பர்ஸ் எடுத்துக்கிட்டு போகாட்டி, கேர்ள்ஸ் பர்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம பேக் இப்போ எடுத்துகிட்டு போனால் நீங்கள் வந்து ஃபீமேல் இருப்பீங்க. நீங்கள் பர்ஸ் அது வேற வேற டாபிக், அது அது வந்து நிறைய கனெக்டேஷன்ஸ் இருக்குது ஒரு ஒரு இதுக்கும் இங்கே. அது தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு நிறைய நாள் ஆச்சு. அப்போ வந்து பயமாக நம்ம ஜாகிரதை அப்படின்ட்டு. ஸோ பர்ஸ் எடுத்துக்கிட்டு ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போனால் நீங்கள் கேர்ளு, வெறும் கை எடுத்துட்டு போனா நீங்க வந்து வேற ஏதோ அப்படி. ஓ சரி சரிங்க மேடம், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நீங்க செஷன், ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா தெரியும். அவங்க எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல். அப்புறம் தலைய வந்து வார கூடாது, தலைய வந்து வகுடு எடுத்து நீங்க சீவ கூடாது பாய்ஸ் எல்லாம். அது பண்ணீங்கனா அது வந்து வேற வேற ஒரு அர்த்தம். ரொம்ப கன்ஃபியூஸ். சரி சரி மேடம், சரி மேடம், ஓகே மேடம், தேங்க் யூ, தேங்க் யூ so much மேடம். அத மேடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம், வாழ்த்துக்கள். ஆ தேங்க் யூ சார். கல்யாணி மேடம் பேசு. அனைவருக்கும் வணக்கம். இப்ப லதா பேசினது எல்லாம் மறந்து போச்சு, ஏன்னா ராமு சார் நிறைய நடுவுல பேசிட்டாரு, திருப்பி திருப்பி ஆட் ஆன் ஆட் ஆன் சொல்லி சொல்லி ஆட் பண்ணி பண்ணி எனக்கு ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு சார் தலை. சரி அம்மா, 6 தொப்பிக்கு மேல 12 தொப்பி போட்டாச்சு. அதிகமா இருக்க. ஆமாப்பா, எல்லா தொப்பையும் போட்டு யோசிச்சு பார்த்துட்டேன். லதா ரொம்ப அழகா சொன்னீங்க எல்லா பாயிண்ட்ஸும். நடுவுல கொஞ்சம் உங்களோட அந்த ஸ்கிரீன் தான் வந்து ப்ராப்ளம் பண்ணிடுச்சு. ஆமா நல்லா இருந்தது. நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே 6 ஹேட்டையும் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் 6 ஹேட்டையும் போட்டு பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். ஒரே ஆள் 6 ஹேட்டு எல்லா இடத்துலயும் நின்று ஒவ்வொருத்தர் ஷூல இருந்து பேசுற மாதிரி அந்த மாதிரி நம்மளுக்குள்ள நம்மளே அந்த மாதிரி திங்க் பண்ணவும் முடியும். இல்ல ஒரு 6 பேர்த்த உட்கார வச்சு அவங்க தலையில ஹேட்டை போட்டு உட்கார வச்சு பேச வைக்கவும் முடியும். ஏன்னா சில பேருக்கு வந்து பியாண்ட் த லிமிட் அவங்களால வந்து யோசிக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்துல நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படும். இப்ப வீட்லயே எடுத்தீங்கன்னாக்க நான் ஒரு விஷயம் யோசிச்சுட்டே இருப்பேன், சில சமயம் இல்ல இதுக்கு சரியா தப்பான்னு யோசிக்கும் போது எங்க வீட்டுக்கார தலையிலதான் அந்த ஹேட் இருக்கும். அதை போய் நான் போய் கேட்கணும், கேட்டுட்டு நான் அவர்கிட்ட இது ஓகேங்களா அப்படின்னு கேட்கணும். கேக்குறது மட்டும் இல்ல அதை ஒத்துக்கணும், ரெண்டு சைட்லயும் ஜென்ஸ்லயும் சரி லேடிஸ்லயும் சரி கேக்குறதோட இல்லாம ஒத்துக்கவும் செய்யணும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. ஒயிட் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஃபேக்ட்ஸும் ஃபிகர்ஸும் சொன்னீங்க. ஒயிட் அப்படின்னாலே அது வந்து எக்ஸாக்டா என்ன இருக்கோ அதை பத்தி பேசுறதுதான் ஒயிட். அதுல ஃபிகர்னா ஃபிகர் அந்த மாதிரி கரெக்டா இருக்கிறது தான் ஒயிட் அப்படிங்கறத சொன்னீங்க. நம்ம அது அமுதாமா சொல்ற மாதிரி அந்த அது என்னமா அது தலையில ஒண்ணுங்க ஒண்ணெல்லாம் இருக்குமே அது என்னது எமோஷன்ஸ் அந்த உணர்ச்சி மயமா இருக்கும் போது எந்த டிசிஷனும் எடுக்க கூடாது. ரெட் சிக்னல் ஆக்சுவலா டிராபிக் லைட்ல பார்த்தாலும் அந்த ரெட் சிக்னல் நிக்குது. அதனால அந்த அந்த ரெட்ங்கறதே டேஞ்சர் அப்படிங்கறத சொல்ற மாதிரிதான் எல்லாத்தையும் பார்த்து தான் சூஸ் பண்ண. எல்லா இடத்துலயும் அதுதான் டெபிக் பண்ணுவாங்க. நம்ம பிளட் ரெட் எல்லாமே வந்து கொஞ்சம் டேஞ்சரான விஷயங்கிற இடத்துல தான் அந்த மாதிரி பார்த்து தான் சூஸ் பண்ணிருக்காரு. அதே மாதிரி இந்த பிளாக்ங்கிறது நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது, ஈவன் இந்த டார்க் நம்மளுக்கு இருட்டுனாலே ஒரு பயம், அந்த இடத்துல இருக்கிற ஒரு நெகட்டிவிட்டி, ஈவன் வந்து காலா ஜாது அப்படிம்பாங்க, பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதர் சைட் ஆஃப் தி அபார்ட் ஃப்ரம் தி சயின்டிஃபிக் இது அதர் சைட் ஆஃப் தி இதை வந்து பிளாக் மேஜிக்னு தான் சொல்லுவாங்க. இட்ஸ் ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி. அது அது ஒரே ஒரு நிமிஷம், இங்க மட்டும் நெகட்டிவிட்டின்னு அவர் சொல்ல வரல. அது வந்து சம்டைம்ஸ் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதுல. அதனால அந்த அந்த ஒரு ஒரு பிசினஸ் ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்தாக்க நீங்க அதுல வந்து என்ன நெகட்டிவ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு இனிஷியலா தெரிஞ்சதுன்னா ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சொல்றேன், இங்க மட்டும் அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் நம்ம தாட். ஓகே ஓகே ஓகே. அதாவது நீங்க அதாவது நெகட்டிவாவும் நமக்கு வந்து ரிசல்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படினு யோசிக்கிறதுதான் பிளாக் நெகட்டிவ். இட் இஸ் எ மைனஸ் உங்களுக்கு மைனஸ் தேவைப்படும் பல இடங்கள்ல. ஆமா கேச்சிங்க ஈஸியா. ஓகே ஓகே சார். சோ அந்த yellow color வந்து பாசிட்டிவ் திங்கிங் சொன்னீங்க. அது yellow வந்து எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங். அது ராமசாருக்காக நான் என்ன சொல்ல வரேன் அப்படினா ராமசாருக்காக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வீட்டுல வந்து தீபம் ஏத்துறோம் இல்லையா, அதுவும் அழகா எல்லோ கலர்ல தான் எரியும். அது ஒரு நம்பிக்கை கொடுக்கும் நம்மளுக்கு. அதனால அந்த பாயிண்ட் வந்து சார் இது ஆட் ஆன் பாயிண்ட் சார், நோட் பண்ணிக்கோங்க சார்.
அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பச்சை கலர் வந்து நம்ம ஈவன் பிளாக்ல கூட அந்த பச்சை கல்யாணி, அதனாலதான் முகத்துல மஞ்சளை பூசிக்கிட்டு வந்து நிக்கிறது. அது மாமாவுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பச்சை கலருங்கிறது வந்து அதே மாதிரி நம்ம பிளாக்ல கூட நேஷனல் பிளாக்ல கூட அந்த பச்சை வந்து எப்பவுமே பசுமையை குறிக்குது அப்படின்னு சொல்லிதான் அந்த ஃபர்டிலிட்டி பசுமை எல்லாமே. அது அது வந்து இன்னொன்னு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தேடி தேடி போறது அந்த பச்சை கலர் குறிக்குது இல்லையாப்பா, அப்படிதானே நீங்க சொன்னீங்க. கிரீன் கலர் வந்து யூ ஆர் லுக்கிங் ஃபார் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி, கிரியேட்டிவிட்டி, கிரியேட்டிவ் ஐடியாஸ், டிஃபரண்ட் ஐடியாஸ், ஐடியாஸ் ஜெனரேட் பண்றதுக்காக கனெக்ட் பண்ணியிருக்காரு அவர். வேற ஒண்ணுமில்ல. அந்த ப்ளூ ஹேட் வந்து 6th சென்ஸ் மாதிரி தான், அது கண்ட்ரோல் ஆஃப் ஆல் தி எமோஷன்ஸ். அந்த ப்ளூ கலர் வந்து ஈவன் இஃப் யூ கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், நம்மள நம்மளே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னாக்க தலைக்கு மேல வர்றது ப்ளூ கலர், அது அமுதாமக்கு தெரியும் சக்ரா. தேங்க்யூ சார். இன்னைக்கு நீங்க போட்டிருக்கிறதும் ப்ளூ கலர் ட்ரெஸ், ஓகேவா? ஆ, யூ ஹவ் ரீச்ட் தட். வஸ்தி மேம் சோ சார் சொன்னபடி பார்த்தா நான் ப்ளூ போட கூடாது, நீ பிங்க் போட்டுக்கணும். தேவா பேசுறீங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ பா. தேங்க்யூ கல்யாணி. கேர்ள்ஸ் பிங்க் ப்ளூ போட்டா ஓகேங்க, அவ்வளவு மோசம் இல்ல. ஆனா பாய்ஸ் பிங்க் போடவே கூடாது. போடவே கூடாது. தேவா பேசுறீங்களா? சேவா, நான் கல்யாணிக்கு தெரிஞ்சு சொல்ல வேண்டியது, அப்புறமா கொடுங்க. பேசுறீங்களா? மகேஸ்வரன் யாரும் ஐ திங்க் முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து ராமு சார் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் சொன்னார் இல்லைங்களா, ஆக்சுவலா எனக்கு வந்து இட்ஸ் ஆல் மைண்ட் செட். எந்த கலரா இருந்தாலும், எந்த கலரா இருந்தாலும், எங்கேயா இருந்தாலும் நான் தூங்குவேன். எந்த கலரை பார்த்தாலும் கோவம் வரணும்னா கோவம் வரும், அது ஒயிட்டா இருந்தா கூட உணவும் வரணும்ன்றதுன்னா கோவம் வரும். சமாதானம் எல்லாம் போகாது, கோவம் வந்துச்சுன்னா வரும். ஸோ இட் இஸ் ஆல் கனெக்டட் வித் யுவர் மைண்ட். நீங்க கனெக்ட் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா மஞ்சா பூசணவங்க எல்லாம் பாசிட்டிவா இருக்கிறாங்கன்றது அர்த்தம் கிடையாது. நினைச்சுங்க, மஞ்சா பூசணும் பல லேடிஸ் அயோக்கம் தானே பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லிட்டீங்க நீங்க. கல்யாணி விளக்கேத்துறதுக்கு சொன்னதுக்காக நான் சொன்னேன். ஏன் சார் நீங்க மஞ்சளோட கனெக்ட் பண்ண, மஞ்சளோட பாசிட்டிவிட்டி கனெக்ட் பண்றப்ப நீங்க இப்படி சொல்றது பார்த்தா மைக் ஆன்ல இருக்குப்பா. நம்ம கல்யாணியோட கொஞ்சம் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுமே. நீங்க சொல்றது வந்து இருங்க வேற இருக்க வேற பல பல விஷயங்கள்ல வந்து இந்த மாதிரி கலரோட எல்லாரும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. பட் கனெக்ஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் ஃபார் யூ. இஃப் யூ ஆர் நாட் டேக்கிங் த கனெக்ஷன், அந்த கனெக்ஷன் இல்லைன்றதுன்னா உங்களுக்கு அதை எந்த விதத்துலயும் அஃபெக்ட் பண்ணாது. நீங்க மைண்ட் ஃப்ரீயா இருக்கலாம், பீஸ்ஃபுல்லா இருக்கலாம், எந்த கலரை பார்த்தாலும். நீங்க உள்ள போட்டுக்கிற வச்சுதான், இப்ப நாங்க ஃபீட் பண்ணியாச்சு ஒரு கலர், இந்த கலர் இந்த கலர் ஸ்ட்ராங்கா வாங்கி போட்டுட்டு ப்ளூ கலர் வந்தாதான் தூங்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளூ கலர்னா தூங்கணும் வராது உங்களுக்கு. Don't think about it. எந்த கலர் வேணாலும் போடுங்க, தூக்கம் வரணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா தூக்கம் வரும். ஐ எக்ஸ்பீரியன்ஸ். எந்த காட்டுல விட்டாலும் தனியா நான் படுத்து தூங்கியிருக்கேன் எல்லா இடத்துலயும். அது தூக்கணும் தூங்கணும்ன்ற அந்த மனசோட இருந்தோம்னா என்ன ஒரு எப்படியாப்பட்ட விதமாகவும் தூங்கிடும். சி இட் டிபெண்ட்ஸ் ஹவ் யூ ஆர் ப்ரிப்பேரிங். நம்ம எப்படி மைண்டை ப்ரிப்பேர் பண்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். அதுல ராமு சார் எதுவும் சொல்லுவாரு சார்? இட் டிபெண்ட் சொல்றீங்கல்ல, நீங்க சொல்றத பார்த்தா ஒரு டிசிப்ளினே இல்லாம போகுது சார். ஒரு டிசிப்ளின் வாட் இஸ் டிசிப்ளின், வாட் இஸ் தி டிசிப்ளின்? இஃப் ஐ நான் ராங்கா போனாதான் டிசிப்ளின் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஐ அம் கோயிங் பாசிட்டிவ், யாருக்கும் என்னால எந்த விதத்திலயும் தொந்தரவு இல்லை, எந்த விதத்திலயும் பிரச்சனை இல்லைன்றப்ப நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டேன்னா தெர் இஸ் நோ டிசிப்ளின், சம்பந்தமே கிடையாது. டிசிப்ளின்னா ஒயிட் கலர் போட்டதெல்லாம் புகுத்திடுறோம். சில இடத்துல நீங்க போய் ஒயிட் எல்லா வெளியில போறீங்க, எல்லா இடத்துலயும் ப்ளூ லைட் போட்டிருக்க முடியுமா? ப்ளூ லைட் போட்டிருந்தா தான் நான் தூங்குவேன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எங்கே ஒரு பத்து கண்ட்ரிக்கு போறீங்க. எனக்கு ஸ்லீப் வரணும்னா அது இப்படி இருந்ததுன்னா, இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா, அப்படி ஒரு செட் பண்ணிட்டோம்னா யூ கேன் நாட் எக்ஸ்பெக்ட் வேற அந்த மாதிரி போக முடியாது.
தூங்கறது சாப்பிடுறது இதுக்கெல்லாம் ஒண்ணுமே சொல்லல, திங்க் பண்றதுக்கு தான் அவர் சொல்லியிருக்காரு. கலர் இல்ல திங்கிங் இல்ல ஆக்சுவலா, இது இது என்ன பவர் கான்செப்ட் சொல்லுங்க சார். சார் ஆன்ல வெச்சிட்டே பேசுறமா முடிச்சிட்டு பேசுறமா சார்? இல்ல ஆன்ல வெச்சிருந்தா பேசு, ஆன்ல இது ஆன்ல தான். இந்த சப்ஜெக்ட்டோட கட் பண்ணனும் பண்ணி பாரு, சப்ஜெக்ட்டோட தான பேசுறேன். ஸ்டீஃபன் சொன்ன சில இடங்கள்ல நான் அதை மோதிக்கிறேன். சரியா, நான் வந்து கடந்த 30 ஆண்டுகளில், கடந்த 30னா இந்த 40 ஆண்டுகளில் அட்லீஸ்ட் 30 ஆண்டுகள் நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்கிறேன். எந்த ட்ரெயின் கிடைச்சாலும், எந்த பஸ் கிடைச்சாலும், எந்த ஃப்ளைட்டு கிடைச்சாலும், எந்த கார் கிடைச்சாலும், பஸ் கிடைச்சாலும், மோட்டர் சைக்கிள் கிடைச்சாலும், எது கிடைச்சாலும் நான் ட்ராவல் பண்ணுவேன். எதில் வேணாலும் தூங்குவேன். லோயர் பர்த்து தான் வேணும்னு அர்த்தமே இல்லை. மிடில் பர்த்து, அப்பர் பர்த்து, சைடு பர்த்து, சைடு மேல் பர்த்து, எந்த பர்த்து கொடுத்தீங்கன்னாலும் நான் தூங்குவேன். எந்த ஹோட்டல் கொடுத்தீங்கன்னாலும் நான் அந்த ஹோட்டலில் தூங்குவேன். அதனால தான் என்னால் என் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நல்லா ஓடுச்சு. நான் எதில் ட்ராவல் பண்ணுறேங்கிறது இம்மெட்டீரியல். தேர் ஆர் சம் பீப்புள் என்ன மாதிரி ஒரு ஆராத்து, ஸ்டீஃபன் மாதிரி ஒரு ஆராத்து இருந்தால் அது தனி கதை. பட் ஜென்ரலி நாங்கள் சொல்கிறது பெட்ரூம்னா ப்ளூ வச்சுக்கோ, ஆஃபீஸுன்னா எல்லோ வச்சுக்கோ அப்படின்னு நாங்கள் சொல்கிறது. பெண்கள்னால் பிங்க்கு, ஆண்கள்னால் ப்ளூ அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கணம் வச்சுருக்குறோம். இது இப்போ வசந்தி மேடம் சொன்னது மாதிரி ரெட் லைட்டை ஜம்ப் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே கேஸ் போடுவான், தப்பு. க்ரீன் லைட்டில் நீங்கள் போகலைன்னா அதுக்கும் சட்டத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. க்ரீன் லைட்டில் போய் தான் ஆகணும்னு ஒரு ரூலும் கிடையாது. க்ரீன் லைட்டில் ஏண்டா போகலைன்னு உங்களை ஒருத்தனும் கேள்வியே கேட்க மாட்டான். இல்லை சார், பின்னால் அது அது கேஸ் போட முடியாது. பின்னால் கத்தனா கத்திட்டு போகிறானே. சட்டப்படி உங்கள் மேலே ஒரு கேஸும் போட முடியாது. எவ்வளவு வேணா நீ கத்திக்கோ, நான் வண்டி எடுக்கல, கிரீன் லைட்டு நான் நிக்கிறேன், நில்லு, சைட்ல போ, லெப்ட்ல போ, ரைட்ல போ, இல்லைன்னா கம்முனு கடை. ஏன்டா இவன் கிரீன் லைட்ல போகல அப்படின்னு என் மேல கேஸ் போடுறதுக்கு சட்டத்துல ஒரு வழிவகை கூட கிடையாது. ரெட் லைட் போனா மட்டும்தான். கொஞ்ச நேரம் நின்னீங்கன்னா போலீஸ் வந்து ஏன் மூவ் ஆகலன்னு கேப்பான் சார். அவன் கேப்பான், சத்தம் போடான்னு சொல்லுங்களேன், கேஸ் போட முடியாது. சொன்னீங்கன்னா கேஸ் போடுவான் சார். நீங்க உங்களுக்கு கிரீன் லைட்ல போகணும்னு ஒரு சட்டமும் கிடையாது. ரெட் லைட்ல போக கூடாதுங்கிறது மட்டும்தான் சட்டம். இது புரியாமலே இத்தனை வருஷம் வளர்ந்துருக்கிறோம் நாம. அதனால இதை புரிஞ்சுக்க பாருங்க. சரியா, விளக்கேத்தி வைக்கிறதுக்கு ஒரு மர்மம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டாந்து வைக்கிறீங்க. அதுல நான் என்ன சொல்றேன், வீடு முழுக்க விளக்கேத்தி வைக்கணும், ஒரு 4-5 மர்மாவை ஒரே பயல கொண்டாந்து பண்ணி விட்டுட்டு போங்களேன். அந்த 4-5 மர்மாவை ஒவ்வொரு ரூம்ல ஒவ்வொரு விளக்கேத்தி வச்சுட்டு போறோம், வீடு பிரகாசமா இருக்கும் இல்ல சார்? அது நாங்க பெருத்திக்கிறோம் சார். போங்கடலாம் ஆட கூடாது. சரி இருங்க சார், நேரம் ஆயிடுச்சு சார், நேரம் ஆயிடுச்சு. பேசுறதுனால பல சமயம் பல நேரங்களில் சார் ப்ளூ ஹேட்டர் வாட் எவர் டெல்ஸ் யூ ஹவ் டு அக்செப்ட். மேடம் வசந்தி மேடம் நீங்க பேசுங்க. ஒண்ணும் இல்ல சார், அதாவது அவர் சொன்ன கிரீன் இதுக்கு வந்து, கிரீன் இதுக்கு நீங்க போகலன்னா டிராபிக்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அதுக்கும் போலீஸ் வந்து டிக்கெட் கொடுக்கலாம். இந்தியால பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து வாஸ்து வாஸ்துன்னு சொல்லிட்டு இப்ப வயலட் கலர் ஆரஞ்சு கலர்லாம் அடிக்கிறாங்க, அதுவும் பாக்குறேன். வாஸ்து அதை பார்த்தா ஐயோ ஐயோ அப்படின்னு இருக்கு. அங்க வயலட் கலர் ஒரு வீட்டுல அடிச்சு வச்சிருக்காங்க. ஆமா ஆமா. அப்புறம் ஒரே ஒரு விஷயம்தான் மேடம், மென்டலா ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க மேடம் மக்கள். என்ன கலர் தான் கவலை இல்ல, சிம்பிள் ஒண்ணும் கிடையாது. நம்ம 4 பேர் ஒரு கலரை ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா மிரரிங் நியூரான்ஸ் டேக்ஸ் இட். ஆமா அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. மிரரிங் நியூரான்ஸ் தான் நமக்கு வந்து ஓகே. 10 பில்டிங்ல ஆரஞ்சு கலர் இருக்குதுப்பா, அப்ப ஃபேமஸ். ஒரு காலத்துல ஆரஞ்சு கலர்னா அலர்ஜி, இன்னைக்கு வந்து ஃபேமஸ். அப்ப நம்மளும் ஆரஞ்சு கலர் அடி. எங்க வீட்டுல ஆரஞ்சு கலர் அடிச்சோம், பக்கத்து வீட்டுல ஆரஞ்சு கலர் அடிச்சாங்க. பத்தி நான் ஒண்ணு சொல்றேன், வசந்தி மேடம் அக்செப்ட் பண்ணிக்க கூடும். லெப்ட் சைடு முழுக்க நம்ம இந்தியர்கள் இருப்பாங்க, இவன் வாஸ்து சாஸ்திரப்படி இந்த மாதிரி இருக்கணும் வீடு. ரைட் சைடு முழுக்க சைனாக்காரனாவே இருப்பான் கலிபோர்னியால, அவனுக்கு வந்து பென்ஷுவில ரைட் சைடு இருக்கணும் சொல்லிக்குது தெளிவா. லெப்ட் முழுக்க இந்தியன், ரைட் முழுக்க சைனீஸ். இவன் பென்ஷுவி ஃபாலோ பண்றான், இவன் வாஸ்து ஃபாலோ பண்றான். அட பாவிகளா, ரெண்டு பேரும் ஒரே ரோட்ல தானே இருக்கிறீங்க, அது எப்படிதான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கேக்குறது. இன்னொன்னு என்னன்னா,
அப்படிங்கிறது வந்து நெகட்டிவிட்டி இல்லைங்க. பிளாக் ஆக்சுவலாக ப்ரொடெக்ஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து நம்ம ஸ்டாச்சுஸ் எல்லாம் பிளாக்ல தான் இருக்கு. இன்னொன்று இந்த திருஷ்டி போடுவாங்கள்ல புட்டு, அது ஏன் ப்ரொடெக்ஷனுக்காக தான் போடுறாங்க. பிளாக் அப்படிங்கிறது ஒன்றுமே ஊடுருவாது, ஒன்று அவ்வளோ ஸ்ட்ராங்கு, ஒன்று லைட் ஊடுறாது ரொம்ப ஸ்ட்ராங், அதுக்காக தான் அந்த பிளாக்குக்கு ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ரென்த்துங்கிறாங்க. இங்கே நாங்கள் பார்த்துருக்கோம் ஈவன் கொடை கூட அதுக்கு தான் சன்லைட் உள்ள வராது, ரேஸ் வராதுன்ட்டு தான் பிளாக்ல ஜென்ரலா இருக்கு. பிளாக் ப்ரொடெக்ஷன் நிறைய இடத்துல வந்து பிளாக் வச்சிருவாங்க. You feel comfortable under the umbrella, in fact. Thank yes. you. Yes. மாமான ஒரு கேன்சர் இருக்குங்க, அது வந்து லைட் ஸ்கின் ஒயிட்டுக்கு தான் நிறைய வருது. ஏன்னா மெலனோமா ஜாஸ்தி இருக்கிறது பிளாக்குக்கு தான். பிளாக் டார்க்கா இருக்கிற ஸ்கின்ல மெலனோமா ஜாஸ்தி இருக்கா, மெலனோமா வராது. அந்த மெலனோமாங்கிறது இல்லை, அந்த பிக்மெண்ட் வந்து பிளாக்ல ஜாஸ்தி இருக்கிறதுனால கேன்சர் வராது. அவங்களுக்கு அந்த பிக்மெண்ட் குறையறதுனால தான் அவங்க ஒயிட்டா இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மெலனோமா நிறைய வரும். ஸோ மெல்ல பிளாக் அப்படிங்கிறது நல்லது ஆக்சுவலா. யூரோப்பியன் லேடிஸ் எல்லாமே பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போடுவாங்க. இந்தியாவில் கருப்பாக்குற பொம்பளைங்க எல்லாம் ஒயிட் கலர் ட்ரெஸ் போடுவாங்க. கிடையாது கிடையாது சார், நீங்க தப்பா சொல்றீங்க. கருப்பா இருக்கிறவங்கலாம் டார்க் கலர் தான் விரும்புறாங்க இந்தியாவில். நீங்க விரும்புறீங்களா சார்? நீங்க பாருங்க, நீங்க சுத்தி பாருங்க. பிளாக்கா இருக்கிறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி லைட் கலர் போடுறத விட டார்க் கலர் தான் விரும்புறாங்க. வெரி ரேர் தான் லைட் கலர். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் கூட டார்க் கலர்ஸ் ரொம்ப விரும்புவாங்க. மோஸ்ட்லி 90% ஆஃப் தி பிளாக் கலர்ல இருக்குறவங்க டார்க் காம்பினேஷன்ஸ் தான் போடுவாங்க. நீங்க வேணா பாருங்க, வெரி ரேர் கேஸ் லைட் கலர் விரும்புறாங்க. நான் அந்த மாதிரி பண்ணிக்கல, நான் விரும்பறது இல்லை. நீங்க விரும்பலனா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. இந்து மேடம் பேசுங்க. சேவா வாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம், ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. எனக்கு வந்து இதுல ஒன்னு ரெண்டு தெரிஞ்சிச்சு, நிறைய தெரியாம இருந்துச்சு, இப்ப நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ, வெரி நைஸ் பிரசன்டேஷன். தேங்க்யூ. எனியோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கலருக்கும் இருக்கும் நம்ம நிறைய சம்மந்தப்பட்டு பேசுறோம். பிளாக்னு சொல்லிட்டு நம்ம மைனஸ் பத்தி பேசுறோம். பிளாக் வந்து சில நேரத்துல இருட்டு கொண்டு வரும் போது அங்க ஃபியர்ன்ற மைனஸ் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு. ஒயிட்ன்றப்ப பாசிட்டிவா பேசும்போது அங்க சமாதானமான ஒரு பாசிட்டிவ் மைனஸ் இருக்கு, இது எமோஷன்ஸ் இருக்கு. அப்ப இங்க வந்து கலர் ரெட்டு மட்டும் சொல்லியிருக்காருன்னா, இட் இஸ் நாட் தட் ரெட்டு பிளாக் பண்ணி எமோஷன்ஸ் சொல்ல, எல்லா எமோஷன்ஸும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலா அப்பதான் அது ரெட்டுன்றப்ப ரெட்டு ரெட் இஸ் எமோஷன், தேர் இஸ் மேபி பாசிட்டிவ், தேர் மேபி நெகட்டிவ். ஸோ அதை வந்து ரெட்டு பார்த்த உடனே பாசிட்டிவ் அது, அதனாலதான் நான் இதை வந்து பேர் வச்சிருக்காருன்ற அந்த ஐடென்டிட்டி கிளியர் பண்றதுக்காக சொன்னேன். ஒரு ஒண்டர்ஃபுல் டாக், ஒண்டர்ஃபுல் டிஸ்கஷன், அருமையான இது, நல்ல சப்ஜெக்ட் கொண்டு வந்தீங்க நீங்க. இந்த சப்ஜெக்டை நாம வந்து நீங்க பேசுறதுக்கு அடிஷ்னலா நிறைய பேசியிருக்கோம், கூட பேசியிருக்கோம், எல்லாருமே வேற வேற ஆங்கிள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஒண்டர்ஃபுல் டாக்கா இருந்தது இது. மிகப்பெரிய நன்றி லதா மேடம்க்கு அருமையான ஒரு பிரசன்டேஷன் கொடுத்ததுக்கும். அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் எடிட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த பிரசன்டேஷன் விஷயம்லாம் நான் எடிட்டிங்ல பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மகிழ்ச்சி, அருமையான பிரசன்டேஷன், அருமையான கலந்துரையாடல், நல்ல டிஸ்கஷன். நாளை பார்ப்போம் கிராம சாரோட ப்ரோக்ராம்ல. மகிழ்ச்சி, நன்றி. தேங்க்யூ எவ்ரிவன். சீதா சார் என்ன சொல்றீங்க? சீதா சார் என்ன சொல்றீங்க? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.